أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மர்கஸு ஸலாமாவின் ஏற்பாட்டிலே இன்றைய தினம் இங்கு நடைபெற இருக்கின்ற கருத்தரங்கு யுஸ்ரு ஷரியா வசாஅத்துஹா என்ற தலைப்பிலே நடைபெற உள்ளது. ஷரியாவின் இலகுதன்மையும் அதன் நெகிழ்ச்சித்தன்மையும் என்ற அந்த கருத்திலே இந்த கருத்தரங்கு நடைபெறப் போகின்றது. இந்த கருத்தரங்கை பொறுத்தவரையில் இங்கே உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டது போல மூன்று முக்கியமான வளவாளர்கள், இந்த துறை சார்ந்த சகோதரர்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கருத்தரங்கு மூன்று கருப்பொருட்களில் நடைபெற இருக்கின்றது. முதலாவது, இஸ்லாமிய ஷரியாவின் இலகுதன்மை, அதனுடைய நெகிழ்வுத்தன்மை என்று சொன்னால் என்ன? அப்படியொரு விஷயம் உண்மையில் எங்களுக்கு ஏன் அவசியம்? இஸ்லாமிய ஷரியத் ஏன் நெகிழ்ந்து கொடுப்பதாக இருக்க வேண்டும்? ஏன் அதற்கு ஒரு இலகுபடுத்துகின்ற ஒரு பண்பு ஏன் தேவை? அதனுடைய பொருள் என்ன? வரையறைகள் என்ன என்றது சம்பந்தமாக ஆரம்ப விரிவுரை நடைபெறும். அடுத்து இரண்டாவது விரிவுரை, இஸ்லாமிய ஷரியத்தை நாங்கள் இலகுபடுத்தல் என்று சொல்கின்ற நேரத்தில், அல்லது இலகுபடுத்தல் என்று சொல்கின்ற அந்த அணுகுமுறையை கடைபிடிக்கின்ற நேரத்தில், இது ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனோச்சைப்படிக்கு செய்கின்ற ஒரு செயன்முறை அல்ல, அப்படியான ஒரு தொழிற்பாடு அல்ல. நிச்சயமாக அதற்கு சில கோட்பாடுகளும் வரையறைகளும் நெறிமுறைகளும் இருக்கின்றன. அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்கின்ற நேரத்தில் எப்படியான வரையறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதற்கான ஒழுங்குகளும் முறைமைகளும் என்ன என்பது சம்பந்தமாக இரண்டாவது விரிவுரை நடைபெற இருக்கின்றது. மூன்றாவது விரிவுரை, இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் இந்த செயற்பாடு எவ்வாறானதொரு நடைமுறை வடிவத்தை எடுக்க முடியும்? இன்றைய காலத்தில் நாங்கள் அதை அமுல்படுத்துவதாக இருந்தால் அதை நாங்கள் எப்படி செய்ய முடியும்? அதற்கான முறைமைகள் என்ன? என்ன வடிவத்தில் அது செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக மூன்றாவது விரிவுரை இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் எங்களோட முதலாவது விரிவுரையை ஷேக் அப்பாஸ் அவர்களும், இரண்டாவது விரிவுரையை ஷேக் ஆசாத் அப்துல் மஹீத் அவர்களும், மூன்றாவது விரிவுரையை ஷேக் அப்துல்லா அவர்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். இந்த ஆரம்ப ஞாபகப்படுத்தலோடு வலவாளர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு முன்னர் மூன்று அடிப்படையான விஷயங்களை உங்களோடு கொஞ்சம் பரிமாறிக்கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். அதில் முதலாவது விஷயம், நாங்கள் இங்கே இஸ்லாமிய ஷரியத்தினுடைய இலகுதன்மையின் நெகிழ்வுத்தன்மையின் பற்றி நாங்கள் பேசப்போகின்றோம் என்றால், எங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது, இந்த ஷரியா என்ற சொற்பிரயோகம் உண்மையில் என்ன கருத்தை குறித்து நிற்கின்றது? ஷரியா என்ற சொற்பிரயோகத்தை நாங்கள் பரவலாக பல வடிவங்களில் எல்லாரும் பிரயோகிக்கின்ற ஒரு சொற்பிரயோகம். இந்த சொற்பிரயோகம் உண்மையிலே அதனுடைய உள்ளடக்கம் என்ன, என்ன விடயங்களை அது எங்களுக்கு பேசுகின்றது என்பது சம்பந்தமான ஒரு கருத்தை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொண்டு போவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்துல இதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுதல் என்பதற்கு அப்பால், உண்மையில் இது சம்பந்தமாக ஆரம்ப கால அறிஞர்கள் பேசிய அந்த கருத்துக்களில் நின்றும், குறிப்பாக இமாம் இப்னு தைமியா போன்றவர்கள் இந்த ஷரியா என்பதை எப்படி வரைவிலக்கணப்படுத்தினார்கள்
என்ற அந்த கருத்துக்களிலிருந்தும், நவீன கால அறிஞர்கள் இதனை எப்படி பார்க்கிறார்கள் என்பதிலிருந்தும் பார்க்கின்ற நேரத்தில், இஸ்லாமிய ஷரியா என்று சொல்வதற்குள்ளால் ஆரம்ப கால அறிஞர்கள் அதனை மூன்று கருத்துக்களின் உள்ளடக்கமாக விளங்கப்படுத்தியிருப்பதை நாங்கள் காண முடியும். அதாவது இஸ்லாமிய ஷரியா என்று சொல்வது, அது முதலாவது இஸ்லாமிய அகீதா, இரண்டாவது இஸ்லாமிய அஹ்லாக் பண்பாடுகள், மூன்றாவது இஸ்லாமிய ஃபிக் அன்றாட வாழ்வுக்கான சட்டங்கள் என்று சொல்கின்ற இந்த மூன்று பரப்புகளின் உள்ளடக்கமாக இஸ்லாமிய ஷரியாவை ஆரம்ப கால அறிஞர்கள் அதனை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய ஷரியா இந்த மூன்று பரப்புகளும் உள்ளடக்கப்பட்டு இது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த இஸ்லாமிய ஷரியா இந்த மூன்று பரப்புகளும் உள்ளடக்கப்பட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில், அதை நவீன கால இமாம்களினுடைய பாசையில் சொன்னால் இப்படி ஒரு அழகான கருத்தை சொல்வார்கள். இன்திலாமு ஷுஊனில் ஹயாத் வ தஸ்ரீஃபி மசாலிஹின் நாஸ் வ இகாமத்தில் அதில் பைனஹும். இந்த இப்படி ஒரு கருத்தை அங்கே வலியுறுத்துறதை நாங்கள் காணலாம். ஆரம்ப கால இமாம்களும் இந்த கருத்தை சிந்தனையை பேசியிருக்கிறார்கள். அதாவது மனித வாழ்வை ஒழுங்குபடுத்துதல் என்பது, மனிதர்களுக்கு உரிய நலனை பெற்றுக் கொடுத்தல் என்று சொல்வது, அவர்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டுதல் என்று சொல்வது, இதுதான் இஸ்லாமிய ஷரியத்தை நாங்கள் அமுல்படுத்துவதன் ஊடாக எதிர்பார்க்கின்ற விளைவு. இஸ்லாமிய ஷரியத் நாங்கள் ஏன் அதை அமுல்படுத்துவதன் ஊடாக என்ன மாற்றம் நிகழ வேண்டும், பூமியில் அது என்ன விளைவை கொண்டு வர வேண்டும், மனித வாழ்வு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், மனிதனுக்குரிய நலன் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், சமூக வாழ்வில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த விளைவுகள் நடைபெற வேண்டும் என்பது இங்க இந்த ஷரியாவை அமுல்படுத்துதல் என்று சொல்கின்ற நேரத்தில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான விளைவு. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி தோன்றுகிறது. அதாவது நவீன கால அறிஞர்கள் இதனை பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், மனித வாழ்வின் நலன் என்று நாங்கள் உண்மையிலே எதனை கருதுகின்றோம், மனித வாழ்வின் நலன் என்று சொல்லி நாங்கள் எதனை கருதுகின்றோம், அது சாதாரணமான பௌதீக வாழ்வில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை குறித்து நிற்கின்ற ஒரு அம்சம் மட்டுமா, அல்லது மனித வாழ்வின் நலன் என்று சொல்வது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பையும் அது குறித்து நிற்குமா என்று சொல்கின்ற இந்த விடயம் சம்பந்தமாக நவீன கால அறிஞர்களும் ஆரம்ப கால அறிஞர்களும் நிறையவே பேசியிருக்கின்றார்கள். அதில் இந்த கருத்து பின்புலத்தில் இஸ்லாமிய ஷரியா என்று சொல்வது நாங்கள் அதனுடைய பரப்பை எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் இமாம்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்வார்கள், அல்லது நவீன கால அறிஞர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்வார்கள். ஷரியாவில் மிக பிரதானமாக இரண்டு எல்லைகளை நாங்கள் காண முடியும். ஒன்று இஃதிகாதி கியமி அஹ்லாக்கி என்று சொல்வார்கள். முதலாவது எல்லை நம்பிக்கைகள் பெருமானங்கள் பண்பாடுகள் சார்ந்த ஒரு பகுதி. இது இஸ்லாமிய ஷரியா பிரதிபலிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பெருமானங்கள் ஒழுக்கங்கள் சார்ந்த ஒரு பகுதி இஸ்லாமிய ஷரியா வலியுறுத்துகின்ற ஒரு அம்சமாக இருக்கு. இது ஒரு எல்லை. இன்னொரு எல்லை மாதி வ இதாரி வசாயில் வ மஹாராத் என்று சொல்வார்கள். ஷரியா என்று சொல்வதனுடைய இன்னொரு எல்லை இது பௌதீகம் சார்ந்தது. எங்களுடைய வழிமுறைகள், எங்களுடைய முகாமை, எங்களுடைய திறன்கள் இவை சார்ந்த இன்னொரு பகுதி இஸ்லாமிய ஷரியா என்று சொல்வதில் அடங்குகின்றது. முதலாவது பகுதி நாங்கள் சொல்லுவோம் நம்பிக்கைகளும் ஒழுக்கம் பெருமானங்கள் சார்ந்த விஷயம். இன்னொரு வகையில் சொன்னால் இரண்டாவது பகுதி என்று நாங்கள் சொல்வது செயற்பாட்டு பகுதி. இரண்டாவது பகுதி செயற்பாட்டு பகுதி. அதோட நடைமுறை வடிவம் எப்படி காணப்படும், என்ன வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொல்வது இஸ்லாமிய ஷரியாவின் இரண்டாவது பரப்பு, அது செயற்பாட்டு பகுதி என்று இமாம்கள் அடையாளப்படுத்துவார்கள். அந்த வகையில் நவீன காலத்தில் இதை பார்க்கின்ற நேரத்தில் இந்த கண் கொண்டு அதனை பார்ப்பார்கள். அதற்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த பெருமானங்கள் சார்ந்த பண்பாடு சார்ந்த ஒரு பகுதி இருக்கின்றது.
அதே போல செயற்பாடு சார்ந்த இன்னொரு பகுதி இருக்கின்றது. இங்கே நாங்கள் ஷரியாவினுடைய இலகு தன்மை, நெகிழ்ச்சி தன்மை என்று நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் எந்த பரப்பில் நாங்கள் உண்மையிலே கவனம் செலுத்த போகின்றோம்? ஷரியாவினுடைய நம்பிக்கை சார்ந்த, பெருமானங்கள் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த பகுதியில் அல்ல நாங்கள் இந்த நெகிழ்ச்சித்தன்மையையும் அல்லது இலகுத்தன்மையும் நாங்கள் பேசுகிறது. இந்த நெகிழ்ச்சித்தன்மையும் இலகுத்தன்மையும் ஷரியாவின் செயற்பாடு சார்ந்த பகுதியில்தான் இதனுடைய இந்த இலகுத்தன்மையிட அல்லது நெகிழ்ச்சித்தன்மையிட தொழிற்பாட்டை நாங்கள் உண்மையிலே அவதானிக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் ஷரியாவினுடைய கோட்பாட்டு பகுதியில் இந்த நெகிழ்ச்சித்தன்மையை கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணி ஷரியாவோட போக்கையே மாற்றிவிடுவது அல்ல. மாற்றமாக அதனுடைய செயற்பாட்டு பகுதியில், கோட்பாட்டு பகுதியை விட்டுட்டு செயற்பாட்டு பகுதியில் தான் இந்த நெகிழ்ச்சித்தன்மை சம்பந்தமாக, இலகுத்தன்மை சம்பந்தமாக உண்மையிலே நாங்கள் பேசுகின்றோம். அந்த வகையில் இஸ்லாமிய ஷரியா என்று சொல்வது அது இந்த பரப்பை உள்ளடக்குகிறது. அதில் நாங்கள் இலகுத்தன்மை என்று பேசுவது எந்த பரப்பில் நாங்கள் பேசப்போகின்றோம் என்பது இங்கே முதலாவது உங்களுக்கு அடையாளப்படுத்த நினைத்த விஷயம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்தணும். ஒரு சகோதரர் என்னிடத்தில் சில காலங்களுக்கு முன்னர் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது எங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, சுன்னா இருக்குது, ஹதீஸுகள் குர்ஆன் வசனங்கள் தெளிவாக இருக்கிறது, இப்படி இருக்கு, எங்களுக்கு இந்த உசூல் ஃபிக்கு என்று சொல்கிறது என்ன, எதற்கு உசூல் ஃபிக்கு என்று சொல்கிற ஒரு விஷயம் ஏன் தேவை? அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் அவர் இப்படி கேட்டார், எனக்கு நீங்கள் மிச்சம் சிம்பிளாக எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்கள், உசூல் ஃபிக்கு என்றால் என்ன? அப்போ நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன். அவர் சொன்ன பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் எங்களுக்கு இருப்பது என்ன? நுசூஸ். குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் வசனங்கள், இது நுசூஸ் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு தேவை அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு ஹுக்கும் ஷரஈ தேவை. ஷரியத் சட்டம் எங்களுக்கு தேவை. அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு ஷரியத் சட்டம் தேவை. இப்போ எங்களுக்கு தேவையானது ஷரியத் சட்டம், எங்களிடம் இருப்பது நுசூஸ், குர்ஆன் சுன்னா வசனங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. இப்போ நாங்கள் ஷரியத் சட்டத்தை எங்கிருந்து எடுக்கணும்? இந்த குர்ஆன்ல இருந்தும் சுன்னாலிருந்து தான் எடுக்கணும், அந்த நுசூஸ்லிருந்து தான் எடுக்கணும். அது வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி இப்படி இது போன்ற வசனங்களாகத்தான் இருக்கின்றன. இதிலிருந்து அன்றாட வாழ்வுக்கு இது கூடும், இது கூடாது, இது செய்ய முடியும், இது முடியாது என்று சொல்கின்ற இந்த சட்டங்களை நாங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? அந்த நுசூஸிலிருந்து எடுக்க, அதுதான் எங்களோட மூலாதாரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அங்கிருந்து தான் நாங்கள் எடுக்கணும். இதை எடுப்பது ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் செய்ய முடியுமான ஒரு வேலையா இது? சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் அவர் நினைச்ச மாதிரி நுசூஸ் இருக்கிறது, அதை வாசிச்சோடனே அவருக்கு ஒரு கருத்து விளங்குது, உடனே அது சட்டமாக மாறுக்கிறது. இப்படி நாங்கள் ஒரு 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 அனுமதிக்கு போகலாமா? அப்படி போனோம் என்று சொன்னால் உண்மையிலே இஸ்லாமிய சட்டம் என்று சொல்கிறது எந்த வரையறையும் இல்லாத ஒரு மனம் போன போக்கில் செதறி போகின்ற ஒரு விஷயம் உண்டாகத்தான் இருக்கு. இஸ்லாமிய சட்டத்துக்கு எந்த ஒழுங்கும் இருக்க மாட்டாது, அதுக்கு ஒரு முறைமை ஒன்று நிச்சயமாக இருக்க மாட்டாது. இஸ்லாமிய சட்டம் ஒவ்வொருத்தருடைய மனோ இச்சைகளின் படிக்கு விளையாடப்பட முடியுமான ஒரு ஒரு எல்லையாக மாறிவிடும் இந்த உசூல் ஃபிக் என்று சொல்கிற விஷயம் இல்லாமல் போனால். அப்போ நான் சொன்னேன் என்றால் இந்த நுசூஸ் இருக்கிறது எங்களுக்கு தேவை சட்டம். அப்போ அந்த நுசூஸிலிருந்து சட்டத்தை பெறுவது யாரும் விரும்பின மாதிரி மனோ இச்சைகளின் அடிப்படையில் செய்ய முடியாத விஷயம். அப்போ நுசூஸிலிருந்து எப்படி சட்டங்களை பெற வேண்டும் என்பதற்கான ஒழுங்குகள் என்ன, விதிகள் என்ன, வரையறைகள் என்ன, முறைமைகள் என்ன, இதனை பேசுவது தான் உசூல் ஃபிக் என்று நாங்கள் சொல்லுவோம். இதை பேசுவது தான் உசூல் ஃபிக். இஜ்திஹாத் என்று சொல்வது என்ன? இந்த வேலையை செய்வது தான் இஜ்திஹாத். அந்த நுசூஸிலிருந்து இந்த சட்டத்தை பெறுவதற்காக இந்த விதிகளையும் ஒழுங்குகளையும் வரையறைகளையும் கடைபிடித்தல் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இஜ்திஹாத் என்று சொல்லி. அதை வேலையை செய்கின்றவர் முஜ்தஹித். அப்போ எனவே உசூல் ஃபிக் என்று சொல்வது அல்லது நாங்கள் அந்த விதிகள் முறைமைகள் என்று சொல்வது அது ஒரு குறித்த விஷயத்தை விஞ்ஞானபூர்வமாக செய்வதற்கான ஒழுங்குகள். ஒவ்வொருத்தரும் தாங்க விரும்பின மாதிரி ஒரு மனோச்சை படிக்கு செய்வதற்குரியவை அல்ல.
ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி விஞ்ஞானபூர்வமாக செய்வோம், செய்வதற்கான விஞ்ஞானபூர்வமான முறைமை என்ன என்று சொல்வது தான் உண்மையிலே அந்த உசூல் ஃபிக்ஹ் என்றதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அதே விஷயம்தான் உண்மையிலே இந்த தைசீர் என்ற விஷயத்திலையும் இருக்கிறது. நாங்கள் ஒரு மனுஷனுக்கு இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும். அந்த இலகுபடுத்தி கொடுத்தல் என்று சொல்வது இஸ்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம். அல் குர்ஆன் மிச்சம் தெளிவாக சொல்கிறது, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் அஸ்ர். மிச்சம் தெளிவான விஷயம். அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடுகின்றான்? இலகுபடுத்தலைத்தான் நாடுகின்றான். எங்களுக்கு லேசைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். கஷ்டப்படுத்துவதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. இப்போ இந்த கோட்பாட்டை எப்படி நாங்கள் அமலுக்கு கொண்டு வர, இதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவர் விரும்பியமாறு தன்னுடைய மனோ இச்சைகளின் அடிப்படையில் செயற்படுத்த முடியுமான ஒரு விஷயமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கும் ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை இருக்கின்றது. அந்த விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையின் அடிப்படையில் அந்த வேலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த தைசீர் அல்லது யுஸ்ரு ஷரியா வசாத்துஹா என்ற அந்த கோட்பாடு பேசுகின்ற விஷயம். எனவே இன்றைய நாள் கருத்தரங்கில் நாங்கள் உண்மையிலே எதனை பேசப் போகின்றோம் என்றால், இந்த தைசீர் என்ற இந்த கோட்பாடு, இதை விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் எப்படி அமலுக்கு கொண்டு வாரது, அமலுக்கு கொண்டு வாரத்துக்கான விஞ்ஞானபூர்வமான முறைமை என்ன, இதை விளங்கப்படுத்துறது தான் உண்மையிலே இங்கே நாங்கள் பேசுகின்ற விஷயம். எனவே இது மனோ இச்சை படிக்கி நடைபெறுகின்ற ஒரு விஷயம் அல்ல. மாற்றமாக இதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான முறைமை இருக்கின்றது. அந்த முறைமையின் அடிப்படையில் நாங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வது தான் உண்மையிலே இங்கே நாங்கள் பேசப்போகின்ற வலியுறுத்தப் போகின்ற விஷயம். அப்போ தைசீர் என்று சொல்வதிலேயும் நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம் இது. இதில் கடைசியாக இன்னொரு கருத்தை சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். இந்த தைசீர் என்ற கருத்தை பேசுகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி தோன்ற முடியும், அல்லது என்னிடத்தில் வந்த ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்கிறேன். இலகுபடுத்தல் என்று சொல்கிற நேரத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடித்தல் என்று சொல்வது எங்களுக்கு கடமை. இலகுபடுத்தலை நாங்கள் நோன்பு இஃப்தார் அதை அசரோடு மாற்றுவது இலகுபடுத்தலாக இருக்குமா? அசரோடு நோன்பு திறக்கிற, அல்லது ரமலான் மாதத்தில் 30 நாளும் இல்லாமல் 15 நாளில் நோன்பை முடிச்சிடுற, இதையும் இது இலகுபடுத்தலா? இலகுபடுத்தலன்றா மனுஷனுக்கு கஷ்டம் வரப்படாது, மஷக்கா இருக்கக்கூடாது, அவனுக்கு லேசாக்கி நாங்கள் கொடுக்கணும். அப்போ ரமலான் மாதத்தில் முழு மாதமும் தொடராக நோன்பு பிடிக்கிறது கஷ்டம் தானே? இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருவர் இடத்துல போய் சொல்லி பாருங்களே, அவருக்கு கஷ்டம் தானே? அவர் சொல்லுவார் ஏலா சிரமம் என்று தான் சொல்லுவார். அப்போ மனுஷனை லேசிப்படுத்தி கொடுக்கணுமெண்டா இப்படி லேசிப்படுத்தி கொடுக்கலாம் தானே? இது சிரமம். அப்போ இது இலகுபடுத்தலா? இலகுபடுத்தல் என்று சொல்கிறத நாங்கள் இப்படி எல்லாம் சொல்லலாமா என்று சொல்லி இங்கே தான் இந்த கேள்விக்கான அல்லது இந்த விஷயத்துக்கான பதில் அந்த விரிவுரைகள் உண்மையில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கப்பெறும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் என்றால், இந்த கேள்வி என்ன நோக்கி வந்த நேரத்தில் நான் அவருக்கு சொன்ன ஒரு பதில், உண்மையிலே இலகுபடுத்தல் என்று சொல்வதை இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கிறது என்றால், நாங்கள் சாதாரணமாக எந்த வேலையை செய்கின்ற நேரத்திலேயும் அதற்கு எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு இருக்கும். இது ஏன் இந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நோக்கம்? அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு இந்த தீனை அனுப்பியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுவா? நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவே தான் எங்களுக்கு தொழுகை வாஜிபாக்கினான், நோன்பை வாஜிபாக்கினான், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வாஜிபாக்கினான். இந்த தீனை நிலைநாட்டுவதற்கான வழிமுறைகளாக இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கின்றான். அப்போ நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த சொன்ன இந்த செயற்பாட்டுக்கு பின்னால் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்கும். உண்மையிலே தைசீர் என்று நாங்கள் எதனை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஷரியத்தை அமுல்படுத்துகின்ற நேரத்தில் நாங்கள் என்ன நோக்கத்தை அடைய வேண்டுமோ அந்த நோக்கத்தை குறைந்த ரிஸ்கில் செஞ்சு முடிக்கிறது தான் தைசீர் என்று சொல்வது. அதை வந்து நாங்கள்
எங்களை அதிகமாக சிரமத்துக்குட்படுத்தி, வீணான சிரமத்துக்குட்படுத்தி, கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த நோக்கத்தை அடைதல் என்று சொல்வதல்ல. அந்த நோக்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கின்றான். அந்த வழிமுறையில் நாங்கள் வீணான சிரமங்களை ஏற்படுத்தாமல், ஆக குறைஞ்ச ரிஸ்கில் அந்த வழிமுறையை நாங்கள் எப்படி அமுல்படுத்தி அந்த நோக்கத்தை அடைய வேண்டும். அப்போ தைசீர் என்று சொல்வது நோக்கத்தையே இலக்க செய்வதாக இருப்பது தைசீர் அல்ல. நோக்கத்தை அடைய வேண்டும், ஆக குறைஞ்ச ரிஸ்கில் அடைய வேண்டும், இதுதான் தைசீர். அப்போ எனவே இந்த வரையறைகள் தான் உண்மையிலே நாங்கள் பேசுகின்ற விஷயங்கள். அப்போ இஸ்லாமிய ஷரியத் என்பதில் நாங்கள் எந்த பரப்பை உண்மையிலே இந்த கருத்தரங்களை பேசப்போகின்றோம் என்றால், பெரும்பாலும் அதனுடைய நடைமுறை சார்ந்த பகுதியைத்தான் நாங்கள் பேசப்போகின்றோம். பொதுவாக இன்றைய வழக்கில் நாங்கள் ஷரியாண்டு சொன்ன உடனே மிக பெரும்பாலும் எங்களோட சிந்தனைக்கு முதலாவது வார அதனுடைய நடைமுறை பரப்பு தான். அல்லது இன்னொரு வகையில் சொன்னால், ஃபிக்கு தான் மிக பெரும்பாலும் நடைமுறைக்கு வரும். சாதாரணமாக யூனிவர்சிட்டிகளில் குல்லியத்து ஷரியா என்று சொன்னால் அது ஃபிக்குகத்தான் உண்மையில் அதில் ஆகக்கூட நாடுவார்கள். அஹ்லாக் என்ற விஷயத்தையோ அக்கீதான்ற விஷயத்தையோ அதில் கருத மாட்டார்கள், நாடமாட்டார்கள். ஏன்னா அக்கீதா வேறு ஒரு 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 இதாக இருக்கும். அப்போ மிக பெரும்பாலும் எங்களோட நடைமுறை பிரயோகத்தில் ஷரியாண்ட சொற்பிரயோகம் அதிகமாக இந்த நடைமுறை சார்ந்த விஷயத்தை தான் குறித்து நிற்கிறது. அந்த வகையில் நாங்கள் தைசீர் என்று சொல்கிற நேரத்தில் அல்லது யுஸ்ரு ஷரியாண்டு சொல்கிற நேரத்தில் அதனுடைய நடைமுறை சார்ந்த பகுதியை தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு முற்படுறோம். அப்போ அந்த வகையில் இந்த பின்புலத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களோட கருத்தரங்கிட தலைப்புகளை நோக்கி போவோம். இந்த கருத்தரங்கை நடாத்துகின்ற ஒழுங்கை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விரிவுரையாளரும் ஒரு ஆரம்ப விரிவுரையை நடாத்துவார். அந்த விரிவுரை முடிகின்ற சந்தர்ப்பத்தில், ஒவ்வொரு விரிவுரை முடிகின்ற சந்தர்ப்பத்தில் சகோதரர்களுக்கு இது சம்பந்தமாக கேள்விகள் இருக்கின்ற நேரத்தில் தயவுசெய்து சகோதரர்கள் அந்த கேள்விகளை எங்களுக்கு எழுத்து மூலம் இந்த மேடைக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எழுத்து மூலம் மேடைக்கு அனுப்பினால் அந்த கேள்விகளை நாங்கள் தொகுத்து வைத்துக்கொள்வோம். இன்ஷால்லா மூன்று விரிவுரைகளை முடிகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே மூன்று வளவாளர்களும் இங்கு உட்கார்ந்திருக்க அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லுகின்ற ஒரு செஷன் தனியாக நடைபெறும். அந்த வகையில் உங்களோட கேள்விகள் ஒவ்வொரு விரிவுரை முடிகின்ற பொழுதும் அதனை நீங்கள் தெளிவாக எழுத்து வடிவத்தில் குறித்து எங்களுக்கு அனுப்பினால் மிச்சம் இலகுவாக இருக்கும் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு. அந்த வகையில் இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடாத்தி முடிப்பதற்கு எல்லா சகோதரர்களும் பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவீர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கருத்தரங்கினுடைய நோக்கம் எங்களுக்கு நிறைவேற வேண்டும். இந்த இஸ்லாமிய ஷரியத்தினுடைய இலகுத்தன்மை, அதனுடைய நெகிழ்வுத்தன்மை சம்பந்தமான அதனுடைய வெறுமனே கோட்பாட்டு வடிவம் மாத்திரம் இல்லாமல் அதனுடைய நடைமுறை வடிவம் எவ்வாறு இருக்கப் போகின்றது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் எப்படி அதை பிரயோகிக்க முடியும் என்று சொல்கின்ற அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அந்த தெளிவு எங்களுக்கு வர வேண்டும். இந்த அந்த நோக்கத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்கின்ற வகையில் சகோதரர்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் விரிந்து கேட்க முடியும். அந்த வகையில் உங்களுக்கு அதில் பூர்ண சுதந்திரம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்வோம் என்று கேட்டு, முதலாவது விரிவுரை அஷேக் அப்பாஸ் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்குவார். அந்த விரிவுரை இந்த ஷரியாவின் இலகுத்தன்மை என்ற அந்த கோட்பாடு என்ன, அது எதனை உணர்த்துகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அப்படி ஒரு விஷயம் தேவை என்ற அந்த கருத்தை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அவர் எங்களுக்கு வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாகுமுல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா வ சையதில் முர்சலீன் சையதுனா வ ஹபீபினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஒமன் சார் அலா தர்பிஹி இலா யௌமித்தீன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற சகோதரர் ஃபகீஹுத்தீன் முகமது அவர்களே, இந்நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகின்ற சகோதரர் அஷேக் அக்ரம் அப்துசமத் அவர்களே, இங்கு வளவாளர்களாக பங்கு கொள்கின்ற சகோதரர் ஏஎஸ் எம் ஆசாத் அவர்களே, சகோதரர் அப்துல்லா அவர்களே,
இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஷரியாவின் இலகு தன்மையும் அதன் முக்கியத்துவமும் என்ற தலைப்பை இயன்றளவு சுருக்கமாக இந்த இடத்தில் முன்வைத்து செல்லலாம் என நினைக்கிறேன். முதலிலே யுஸ்ரு ஷரியா, ஷரியாட இலகு தன்மை என்றால் என்ன, இலகு தன்மை என்பதனை எவ்வாறு துறைசார் அறிஞர்கள் விளக்குகிறார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் நீண்ட தூரத்திற்கு வரை விளக்கணங்கள் சொல்லவில்லை. ரெண்டே ரெண்டு வரை விளக்கணங்களின் ஊடாக அந்த கருத்தை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். தைசீர் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துகின்ற போது சொல்லப்படுகின்ற ஒரு வரை விளக்கணம், அத்தைசீர் ஹுவல் அஹ்து பிமா ஹுவ அர்ஃபக்கு பின்னாஸ் வ இன் ஹாலஃப அல் கியாஸ. இலகு படுத்தல் என்பது, இலகு தன்மை என்பது மனிதர்களுக்கு மிச்சம் எது சாஃப்டாக இருக்குமோ, மிருதுவானதாக இருக்குமோ அதனை தெரிவு செய்கிறது. அது சில வேளை கியாசுக்கு மாட்டமானதாக இருந்தாலும் கூட, எது மக்களுக்கு மிச்சம் இலகுவாய்க்குமோ, சாஃப்டாயிக்கும் மிருதுவாய்க்குமோ அதை தெரிவு செய்வது, அது கியாசின் அடிப்படையில் பார்க்கின்ற போது முரணானதாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட, அந்த வரைவிலக்கணத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் அல் அஜீருல் முஸ்தரக் என்று சொல்வார்கள். உதாரணமாக வண்ணான் டோபி என்று சொல்லுவோம். டோபிட்ட நாங்கள் கொடுத்த உடுப்பு பழுதடைந்து விடுகிறது என்று வைப்போம். டோபிட்ட நாங்கள் கொண்டு போய் எங்களோட உடுப்பை கொடுத்தோம், அந்த உடுப்பை டோபி பழுதாக்கிட்டார். நாங்கள் ஒரு பொருளை ஒருவரிடம் கொண்டு போய் வைக்கிறோம் அமானித பொருளாக, அவரது எந்த பிழையும் இல்லாமல் அந்த பொருள் அழிந்து விட்டால் அவர் அதற்கு நஷ்டஈடு தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அலிரலி அல்லாஹன் அவர்கள் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அலிரலி அல்லாஹன் சொன்னாங்க, டோபி நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லு. அதுக்கு அலிரலி அல்லாஹன் அவர்கள் சொன்ன நியாயம் என்னன்னா, மா யுஸ்லிஹுன் நாச இல்லாதாக்க, மனிதர்களை சீர்திருத்தும் இப்படியான ஒரு ஃபத்வா தான் என்று சொல்லி அலிரல் நான் சொன்னான். டோபி நஷ்டஈடு தர தேவையில்லைன்னு வச்சா அவன் வேண்டிய மாதிரி சூடாக்கிட்டு இழுப்பான். சில வேளை வைஃப்ட உள்ள சூடை இந்த ஏண்ட உடுப்போட காட்டி விடுவான். எனவே மனிதர்களுக்கு, மனித நன்மைக்கு எது பொருத்தமோ அதை தெரிவு செய்வது தான் தைசீர். அது கியாஸுக்கு பொருத்தமானதாக இல்லாவிட்டாலும் கூட, நான் சொன்ன இந்த வரை விளக்கணத்தை விட நான் நினைக்கிறேன் சகோதரர் அக்ரம் அப்துஸ்ஸமத் அவர்கள் ஏற்கனவே தைசீர்னா என்ன என்று ஒரு அழகான வரை விளக்கணத்தை முன்வைத்தார்கள். என்ற பணியை அவர்கள் இலகுபடுத்தி விட்டார். அவர் அந்த வரைவிலக்கணத்தில் நிழலில் நின்று கொண்டு, அந்த வெளிச்சத்தில் நின்று கொண்டு இமாம் சுஃபியானு சௌரி அவர்கள் சொல்கின்ற இந்த கருத்தை பாருங்கள். இமாம் சுஃபியானு சௌரி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் ஃபிக்ஹு அர் ருக்ஸத்து மின் சிக்கா. ஃபிக்ஹுன்னா என்ன தெரியுமா? அது நம்ப தகுந்தவன் பெற்று கொடுக்கின்ற சலுகை. வாம் தஷ்தீத் ஃபயுஹ்ஸினுஹு குல்லு அஹத்,
பச்சை ஹராம் சுத்த ஹராம்னு கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே கடினப்படுத்தலை பொறுத்த வரையில் அதை ஒவ்வொருவரும் அழகுபடுத்துவார்கள் என்று சொல்லி இமாம் சுஃபியானு சௌரி அவர்கள் சொன்னார்கள். இமாம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்களது இந்த கருத்தை புரிந்து கொள்கிறதுக்கு நாங்கள் இப்படி பார்ப்போம். ரிஃப்க அல்லது இலகு தன்மையை ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க. ஒன்று ரிஃப்குன் மஷ்ரூன், சரியாக அங்கீகரிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற இலகுபடுத்தல் மிருதுவான தன்மை. ரெண்டு ரிஃப்குன் கைரு மஷ்ரூன், சரியாக அங்கீகரிக்காத ஏற்றுக்கொள்ளாத ரிஃப்க், ரைட், இலகுபடுத்தல். உதாரணமாக நீங்கடுங்க இந்த குர்ஆன் வசனத்தை. சூரத்து நூரில் அல்லாஹு தஆலா அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத்த ஜல்தா என்று சொல்லிட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பெண், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஆண், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 100 கசை அடி போடுங்கோ சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீதீனில்லா, அவங்க ரெண்டு பேர்லேயும் உங்களுக்கு எந்த அனுதாபமும் இரக்கமும் வரப்படாதுன்னு. இங்கே அனுதாபம் வரப்படாதுன்னா என்ன கருத்து? இதை விளங்கப்படுத்துகிற நேரம், உதாரணமாக இமாம் சயீத் இப்னு முசையப், இமாம் ஹசனுல் பசரி இவங்க சொன்னாங்க, தண்டனையாக குறைச்சிடப்படாது. தண்டனையை குறைச்சா தஃபீஃபுல் ஹத், தண்டனையை குறைச்சா குர்ஆன் இந்த வசனத்துக்கு மாட்டோம். ஏன்னா அனுதாபம் வரப்படாதுன்னு நான் சொல்லிக்குது. எனவே தண்டனை குறைக்கப்படக்கூடாது என்று இந்த இமாம்கள் சொல்கிறாங்க. இமாம் முஜாஹித், இமாம் ஷாபி, எல்லாரும் தாபீன்கள், இவங்க சொல்கிறாங்க தண்டனையை கொடுக்காம இருந்துடப்படாது. விபச்சாரத்தில் ஈடுபட்டவரது விபச்சாரம் திட்டவட்டமாக நிறுவப்பட்டு விட்டது, இப்போ தண்டனை கொடுக்கும். தண்டனை கொடுக்காம இருந்தால் இந்த அல்லாஹ் சொல்லிக்கிற அந்த இரக்கம் அனுதாபம் எங்களுக்கு அவங்கள வந்திருக்கிறேன்னு சொல்லி கருத்து, அல்லாஹ் தடுத்திக்கிறான். இமாம் இப்னுல் அரபி சொல்கிறார், உண்மையில் இந்த ரெண்டையுமே அது குறிக்கும். தண்டனையாக குறைக்கவும் படாது, தண்டனையாக இல்லாமக்கவும் படாது. அப்போ திட்டவட்டமாக நிறுவப்பட்ட ஒரு தண்டனையை, குற்றச்செயலுக்கு தண்டனை வழங்கப்படணும் திட்டவட்டமாக நிறுவப்பட்ட ஒரு குற்றச்செயலுக்கு, இவ்விடத்தில் வைத்து மார்க்கம் தைசீரை வலியுறுத்தி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு ரஹமத்து என்று சொல்லிக்கொண்டோ அவ்விடத்தில் தண்டனையை இல்லாமாக்க பார்த்தால் அதுக்கு நாங்கள் இஸ்லாத்திர பார்வையில் தைசீர் என்று சொல்லி சொல்ல மாட்டோம், ரைட். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஒரு முறை வாராங்க, வந்து சொல்கிறாங்க அவரோடு இருந்த தாபியன்களை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாருடைய பரிந்துரை அல்லாஹ் திட்டவட்டமாக வரையறுத்த ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தடையாக அமைகிறதோ ஃபக்கது லாத்தல்லா, அவர் அல்லாஹ்க்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இமாம் அபூ தாவூத் பதிவு செய்கிற ஒரு ஹதீஸ் இது, ரைட். எனவே அப்போ அல்லாஹ்வோட தண்டனை ஒன்றை இல்லாமாக்குறதுக்கு இந்த தைசீர் வந்து காரணமாக அமையப்படாது. இதால் தான் இமாம் ஷாஃபி சொன்னார், அர் ருக்ஸத்து இந்தனா லா தகூனு இல்லா லி முத்தீன், சலுகைன்றது மார்க்கத்தை பின்பற்றவனுக்கு, அல்லாஹ்வு ரசூலுக்கு கட்டுப்பற்றவனுக்கு தான் சலுகைன்ற தீக்குது. மார்க்கத்தில் கஷ்டமிக்குது, உதாரணமாக தொழுகிறது கஷ்டம், நோம்பு பிடிக்கிறது கஷ்டம், ஜிஹாத் செய்கிறது கஷ்டம், ஹஜ்ஜு செய்கிறது கஷ்டம், ஜகாத் கொடுக்கறது கஷ்டம், அல்லாஹ் சொல்லி உள்ளவற்றில் கஷ்டமிக்குது, ரைட். அது வேறு ஒன்றை அல்லாஹ் சொல்லி உள்ள கஷ்டமெல்லாம் அங்கே அவடத்தில் அந்த இபாதத்தில் இயல்பாக காணப்படுகின்ற கஷ்டம் அல்ல. ஒரு ஆள் என்ன செய்ய பார்க்குறாருண்டா, நன்மையை கூட பெறணுமன்றதுக்காக கஷ்டத்தை கூட பார்க்குறாரு அவருக்கு, அதில் இன்னும் அவருக்கு மேலதிக கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள பார்க்குறார். உதாரணமாக கடும் குளிர்,
கடும் குளிர். இப்போ உதாரணமாக அவருக்கு இந்த தண்ணீரை பாவித்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற நிலைன்னு வைப்போம், சுடு நீரும் இல்லைன்னு வைப்போம். இப்போ தயமுமாக செய்யலாம், மார்க்கத்தில் அதுக்கு அனுமதிக்குது. இப்போ இவர் என்ன செய்வாருண்டா, நன்மையை கூட பெறணுமன்றதுக்காக அந்த இடத்துல செய்ய பார்க்குறார். இந்த இது இந்த குளிர்ந்த நீரிலேயே உழுவெடுத்து உயிருக்கு ஆபத்தை தேடிக்கொள்ள பார்க்குறார், அல்லது குளித்து உயிருக்கு ஆபத்தை தேடிக்கொள்ள பார்க்குறார். இது இஸ்லாத்திர பார்வையில் தஸ்தீத், தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொள்வதாக அமையும். எனவே இந்த இமாம் சுஃபியானு சௌரி சொல்கிறது போல, தைசீர்ன்றா ருக்ஸா மின் சிக்கா. இவ்விடத்தில் நாங்கள் சிக்கான்னு சொல்கிற நேரம் ரெண்டை சொல்ல வரோம். தைசீர்ன்ற வேலையை கண்ட நின்றவன் எல்லாம் செய்யலை, அதுக்குரிய தரமைக்கும் இஸ்லாத்தை நல்லா விளங்கின ஒராளாக அவர் ஈக்கும், இஸ்லாத்தை புரிஞ்ச ஒராளாக முஜித்தஹிதாக அவர் ஈக்கும், அது ஒன்று. ரெண்டாவது, சிலவேல் ஆள் தரமாயிக்கும், ஆனால் என்ன சொல்லுவோம், மிச்சம் மோசமான ஆள் ஆயிப்பார். அதாவது மார்க்கத்தை கைரமுழ்த்தது, மார்க்கத்தை பின்பற்றாத ஒரு மனுஷனான ஆயிப்பார், அப்படியும் மிகப்படாது. அப்போ ஒன்று முஜித்தஹித ஈக்கவும் வேணும், அடுத்தது ரெண்டாவது அவர் வந்து மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு மனுஷனாக ஈக்கவும் வேணும். எனவே அப்போ ஒரு விஷயத்தை மார்க்கம் சொன்ன உண்டை ஆக குறைஞ்ச கஷ்டத்தில் குறைஞ்ச ரிஸ்கில் சாதிப்பதற்கு ஒரு அறிஞனால் அடுத்த முஸ்லீம்களுக்கு என்னென்ன சலுகைகளை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த சலுகையை பெற்றுக் கொடுக்குறதத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், இலகுப்படுத்தலன்னு சொல்கிறோம். அதெல்லாம் தஸ்தீதுடைய வேலையை அதை எல்லாரும் செஞ்சுட்டு போவாங்க. ரைட். எனவே அப்போ நான் நினைக்கிறேன், தைசீர் என்றால் என்ன என்பதனை சுருக்கமாக நாங்கள் சொன்னோம். ஹைர், நாங்கள் அடுத்தது வாரம் குர்ஆன் ஹதீஸ் இதுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது இதையும் நிறைய விளங்கப்படுத்தலாம். நாங்கள் இங்கே ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லுவோம். உதாரணமாக நீங்கள் எடுங்க சூரத்துல் பக்கராட 185வது வசனம், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் ஓஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கும் இந்த இலகுவைத்தான் நாடுகிறான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை நாடல்ல. நோம்பை பற்றி சொல்லிக்கொண்டு வார நேரம்தான் இந்த வசனம் வந்திக்கு, நோம்போட தொடர்பு பட்டுத்தான் இந்த வசனம் வந்திக்குது. எனவே அப்போ இந்த வசனம் எவ்வளோ தூரம் இலகுபடுத்தலை சொல்லுது என்றத புரிஞ்சு கொள்கிறதுக்கு நோம்போட தொடர்பட்ட இன்னும் ரெண்டு விஷயங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ளோம். குர்ஆனில் நீங்கள் படித்து பாருங்கள், நேரடியாக அல்லாஹ் அடுத்த கடமைகளை சொல்லியிருக்கிறான். அக்கிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து என்று சொல்லி சொல்லியிருக்குது, சரிதானே? அதே மாதிரி வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரதலில்லா, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜ உம்ராவை பூரணப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி ஜகாத்தை கொடுக்க சொல்லி நேரடியாக சொல்லியிருக்குது. ஆனால் குர்ஆனில் எங்கேயுமே சொல்லில்ல சூமுன்னு சொல்லு, குர்ஆனில் சூமுன்னு சொல்லி சொல்லு. ரைட். எனவே அந்த கடமையாக்கின மெத்தட், அந்த கடமையை குர்ஆன் சொன்ன மெத்தட், அதிலே சலுகைக்கிறன்றது காட்டப்பட்டிருக்கு. மத்தத்தை விட அது கொஞ்சம் இலகுன்றது காட்டப்பட்டிருக்கு. அல்லது வெப்பம் படர்க்கே, அல்லாவது நேரடியாக பார்த்து கடமைன்னு சொல்லாட்டியும் கடமைன்றதை படர்க்கையாகவும் குர்ஆன் மற்ற இபாதத்துகளை பொறுத்தவரையில் சொல்லிக்குது. அல்லதீன இம்மக்கன்னாகும் ஃபில் அர்தி அகாமுஸ்ஸலா வ ஆதவு ஸகா வ அமரு பில் மாரூஃப் வனஹவு அனில் முன்கர், இப்படி மற்ற கடமைகள் அப்படி சொல்லிக்குது. சொல்லில்ல சாமு அல்லது யசுமுன்னு சொல்லிங்க. ரைட். எனவே அப்போ இப்படி சொல்லிட்டு வந்து தான் அல்லாஹ் இப்படி ஒரு கடமையை சொல்கிற நேரம்தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இந்த வசனத்தையும் சொல்லியிருக்கிறான். எனவே அப்போ எவ்வளோ தூரம் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் மனிதர்களோட இலகுவாக நடந்து கொள்கிறான், மனிதர்களுக்கு இலகுவை விரும்புகிறான் என்றதுக்கு நான் நினைக்கிறேன் அந்த பின்னணியில் அந்த வசனத்தை பார்க்குற நேரம் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அடுத்த சூரத்துல் அகலால வார இந்த வசனம், வனு யஸ்ஸிருக்க லில் யுஸ்ரா, சூரத்துல் அகலாட 8வது வசனம், மிக இலகுவானதன் பால்
உங்களை நாங்கள் இலகுவாக வழிநடாத்துவோம் என்று சொல்லி குர்ஆன் இங்கே சொல்லிக்குது. இதை விளங்கப்படுத்துகிற நேரம் இமாம் சௌகானி சொல்கிறார், வல் அவுலா ஹம்லுல் ஆயா அலல் உமூம். இந்த வசனத்துக்கு பொதுவாக கருத்தெடுக்கிறது தான் பொருத்தமானது என்று சொல்லி போட்டவர் சொல்கிறார், ஐ நுவஃபிக்குக லித்தரீகா அல் யுஸ்ரா ஃபித்தீனி வத்துன்யா ஃபி குல்லி அம்ரின் மின் உமூரிஹா அல்லதி தத்தவஜகு இலை. உங்களோட மார்க்க விவகாரங்கள், உலக விவகாரங்கள் அனைத்திலுமே நாங்கள் என்ன செய்வோம்டா, மிச்சம் இலகுவானதன்பால் உங்களை வழிநடாத்துவோம் என்று தான் இந்த வசனம் சொல்லிக்குது. எனவே அடிப்படையில் இறைவன் வந்து மனுஷனை கஷ்டப்படுத்த விரும்புகிறதில்லை என்ற கருத்தை அந்த வசனம் சொல்லுது. அதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு வசனம் சூரத்துல் இன்சிராகில் வார எங்கள் எல்லாருக்கும் பாடமான இந்த வசனம், ஃபைன்ன மால் உசுரு யுசுரா இன்ன மால் உசுரு யுசுரா. நிச்சயமாக கஷ்டத்தோட இலகுக்குது, கஷ்டத்தோட இலகுக்குது. இந்த வசனத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த அல் போட்டால் குறிப்பிட்டு காட்டும்னு சொல்லு, ரைட், அர்ரஜுலு என்று சொல்கிறது குறிப்பிட்டு காட்டும்ன்றது தெரியும். அப்போ இந்த வசனத்தில் அல் உசுரு என்று தான் சொல்லிக்குது, ஆனால் யுசுரை சொல்கிற நேரம் நக்கீரால் சொல்லிக்குது. உங்களுக்கு தெரிந்த இலக்கண விதி தான் அன் நக்கிரத்து துஃபீதுல் உமூம, அதாவது குறிப்பிட்டு காட்டப்படாத சொல் பொதுவான கருத்தை கொடுக்கும். எனவே இந்த அந்த உசுறு கொடுக்குற கருத்தை விட யுசுறு கொடுக்குற கருத்து வந்து இங்கே கூட உசுருக்கு அல் போடப்பட்டிருக்குது, யுசுருக்கு அல் போடப்பட்டில்லை. இதால் தான் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இது, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாங்க, ரசூலாக்கு முன்னால் ஒரு கல் ஒண்டிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, லவ் ஜா அல் உஸ்ரு ஃபதஹல ஹாதல் ஹஜர லஜா அல் யுஸ்ரு ஹத்தா யதுஹுல அலைஹி ஃபயுஹ்ரிஜஹு. கஷ்டம் என்ன செய்யுதுண்டா, வந்து இந்த கல்லில் புகுந்து கொள்ளுது. கல்லில் புகுந்து கொண்டால் இலகு அந்த கல்லுக்குள்ளே வந்து புகுந்து அந்த கஷ்டத்தை வெளியேற்றி விடும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி இதை பதிவு செய்கிறார். அடுத்தது ரசூலுல்லாஹ் இந்த சூரா இந்த வசனங்கள் இறங்கின நேரம் மிச்சம் சந்தோஷப்பட்டிருக்கிறான். ஹதீஸில் வருது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மிச்சம் சந்தோஷத்தோடு சிரித்து கொண்டு வெளியில் வராங்க, வந்து இப்படி சொல்கிறாங்க, லைன் யக்லிப உசுருன் யுசுரைனி, ரெண்டு இலகுகளை ஒரு இந்த கஷ்டம் வந்து மிகைக்க மாட்டாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த வசனத்தை வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அந்த நன்மாராயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே அப்போ இந்த வசனம் ஃபைன்னமா அல் உசுரு யுசுரா இன்னமா அல் உசுரு யுசுரா என்ற அந்த வசனமும் ஆதாரமாக அமைது அந்த கருத்துக்கு, இஸ்லாம் எவ்வளோ தூரம் இலகுபடுத்தலை விரும்புதுன்றதுக்கு. லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா சூரத்துல் பக்கராட 286வது வசனம். இமாம் ஷாத்திபி சொல்கிறாரு, இறைவன் விரும்பல மனித சமூகத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க, எனவே யாராவது ஒரு கடமையின் ஊடாக கஷ்டத்தை தான் நாடுவதாக இருந்தால் அவர் ஷாரியுட நோக்கத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லிக்கல ஆயுக்கல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹான்னு சொல்லி, அல்லாஹ் தான் சொல்லிக்கு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ரன்னு சொல்லி. எனவே யாராவது ஒன்றின் ஊடாக தன்னை கஷ்டப்படுத்தி கொள்ள போகிறன்னா மேலதிகமாக அவன் சரியான நோக்கத்துக்கு ஷாரியுட நோக்கத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார். கஷ்டத்தை கொடுக்கணும்னு நாடுவது சரி இந்த சாரியிட பண்பல்ல. எனவே அப்போ யாராவது நன்மையை அதிகமாக பெறணும்ன்ற நோக்கத்தில் கஷ்டப்படுத்தி கொண்டால் உண்மையில் அது நன்மையெல்லாம் அவருக்கு அதிகமாக கொடுக்கும், பாவத்தை தான் கொடுக்கும். அவருக்கு பாவம் இல்லை, அவருக்கு நன்மை இல்லை, அவருக்கு பாவம் தான் கிடைக்கும் என்று சொல்லி இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்கிற நேரம், ரைட். எனவே அப்போ நாங்கள் இதுவரை குர்ஆன் இதுக்கு அதாவது யுசுருன்ற சொல்ல பாவித்து குர்ஆன் சொல்லியுள்ள சில உதாரணங்களை பார்த்தோம். இன்னும் இந்த குர்ஆன் சொல்லியுள்ள நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த
இப்படி எடுங்க. அதாவது ரஃபுல் ஹரஜ் வல் லீக், அதாவது கஷ்டம் இல்லை நெருக்கடி இல்லை என்ற கருத்தில் குர்ஆனில் நிறைய வசனங்கள் வந்திருக்குது. அந்த வசனங்களையும் நீங்கள் உதாரணமாக எடுக்கலாம். சூரத்துல் ஹஜ்ஜிட 78வது வசனம் உதாரணமாக, மாய்தாட 6வது வசனம், ரைட், சூரத்து தௌபாட 91-92 வசனம், சூரத்துல் அஹ்சாப்ட 37வது வசனம். இந்த வசனம் தொடர்புபட்டது ஜெய்னப் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ததோடு. அரபு சமூகத்தில் வளர்ப்பு மகன் சொந்த மகனாகத்தான் கருதப்பட்டான். வளர்ப்பு மகனை அரபு சமூகம் சொந்த மகனாக தான் பார்த்துச்சு. இப்போ வளர்ப்பு மகன் தண்ட வைஃபை தலாக் சொன்னான், சில வாப்பமாறு விரும்பி நாங்கள் உண்மையில் இந்த அந்த பொம்பளையை முடிக்க, ஆனால் பொம்பளையை முடிக்கிறதுக்கு மகன்ட வைஃபை கல்யாணம் முடிக்கல, அது மகன் முடிச்சுட்டு திருமணம் முடிச்சுட்டு தலாக் சொன்ன பெண்ணை திருப்பி மகனுக்கு வாப்பாக்கு முடிக்கலை. இப்போ வளர்ப்பு மகன் அரபு சமூகத்தில் சொந்த மகனாகத்தான் கருதப்படுகிறான். நான் சொல்ல வர கருத்து, மனித சமூகத்துக்கு இஸ்லாம் எவ்வளோ தூரம் இலகுவ நாடுது. இப்படி ஒரு சட்டம் இல்லாட்டி அது மனித சமூகத்துக்கு கஷ்டமாக போகும். இப்போ அந்த வழக்கம் அரபு சமூகத்தில் எவ்வளோ தூரம் புறையோடி போயிக்குதுண்டா, அதுக்கு மாட்டமாக யாரும் நடந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. எனவே அப்போ இந்த புறையோடி போயிக்கிறத வழக்கத்தை எடுத்து கஷ்டத்தை இல்லாமாக்கணும். இல்லாமாக்கிறதுக்கு தான் அல்லாஹு தஆலா ஜெய்னபை கல்யாணம் முடிக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணித்தான். எனவே அப்போ இந்த மார்க்கத்தில் கஷ்டம் இல்லை, அல்லாஹ் கஷ்டப்படுத்துறதில்லை மனுஷனை என்றதுக்கு, இயன்றவரை இலகுபடுத்தி கொடுக்குறான் என்றதுக்கு அந்த வசனமும் சூரத்துல் அஹ்சாப்ட 37வது வசனமும் நல்ல ஒரு ஆதாரம். சூரத்து 100-61வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் குற்றம் பிடிக்கிற இல்லை என்ற கருத்தில் வந்துள்ள வசனங்கள், அதில் ஒரே ஒரு வசனத்துக்கு மட்டும் நான் இங்கே விளங்கப்படுத்துறது பொருத்தம். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா வஹ்தனா, பக்கராட 286வது வசனம். இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் இமாம் தபரி இந்த வசனத்துக்கு இப்படி தான் விளக்கம் சொல்கிறார். லா துஆஹிதுனா இன் நசீனா, நாங்கள் மறந்தா எங்களை குற்றம் பிடிக்காதேண்டா, தண்டிக்காதேண்டா, கடமைகளை மறந்தா எங்களை குற்றம் பிடிக்காது. அதே மாதிரி அவ் அஹ்தனாண்டா, ஹராம்களை நாங்கள் செஞ்சால் எங்களை தண்டிச்சிடாது. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்டா, தப்பி தவறி நாங்கள் பர்லுகளில் தவறு விட்டு விட்டால், ஹராம்களை செய்து விட்டால், அதிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக எங்களை உரிய வழியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதன் ஊடம் அல்லாஹ் எங்களில் இலகுவை நாடுகிறான்ன்றது காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த நிர்பந்த சந்தர்ப்பத்தில், ரைட், தடுக்கப்பட்டதை செய்கிறதுக்கு குர்ஆன் என்ன செஞ்சிக்குதுண்டா, அனுமதி தந்திக்குது. உதாரணமாக சூரத்துல் பக்கராட 173வது வசனம், ஹராமான உணவுப் பொருட்களை பற்றி பேசுகிற வசனம். இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் மஸ்ரூக் என்ற தாபி சொன்னார், மண் உள்துர்ற ஃபலம் யகுல் வலம் யஸ்ரப் சும்ம மாத்த தகலன்னார். ஒருவர் நிர்பந்தத்துக்கு உட்படுறார், அவர் சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை, அதாவது நிர்பந்தத்துக்கு உட்பட்டவர் ஹராமாக்கப்பட்ட ஒன்றை சாப்பிடவும் இல்லை அந்த நிர்பந்தத்தில், அல்லது ஹராமாக்கப்பட்ட ஒரு பானத்தை குடிக்க வேண்டிக்குது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் குடிக்கல, மௌத்தா போகிறார், மௌத்தா போனா தஹலன்னார் என்று சொல்லி இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா அந்த குஃபுருடைய வார்த்தையை மட்டும்தான் மொழியலாம், குஃபுருடைய செயலை செய்யலாம். உதாரணம் ஒன்று சொன்னாங்க, உதாரணமாக சொல்லுங்க, ஒரு கிபிலாவின் திசையில் ஒரு சிலை இருக்கிறது, இதற்கு சுஜூத் செய்யுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போ இந்த இமாம்கள் சொன்னாங்க சுஜூத் செய்யலாம், அல்லாஹ்க்கு சுஜூத் செய்கிறேன்னு நினச்சி கொண்டு சுஜூத் செய்ய, ஆனால் இவங்க சொன்னாங்க குஃபுருடைய வார்த்தை தான் மொழியலாம், குஃபுருடைய தொழிற்பாட்டில் ஈடுபட முடியாது இவங்களோட கருத்துப்படி. எனவே வெப்போம் சிலைக்குது கிபிலாட திசையில அல்ல வேறொரு திசையில், இப்போ சுஜூத் செய்யுமாறு சொன்னால் சுஜூத் செய்ய முடியாதுன்றது இந்த நான் சொன்ன அந்த இமாம்களில் கருத்து. ஆனால் இமாம் குர்துபி சொன்னார், கிபிலாவுடைய திசையில் அல்லாத வேறு திசையில் இருந்தாலும் என்ன செய்யலாம்ண்டா, சுஜூத் செய்யலாம். அதுக்கு இமாம் குர்துபி சொன்ன ஆதாரம் என்னன்றா,
ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கிற நேரம், பயணம் செஞ்சு செஞ்சு கிப்லாட திசை அல்லாமல் வேறு திசைகளை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து தொழுதிக்கிறாங்க. ரசூலுல்லா ஒட்டகத்தில் பயணம் செஞ்சு செஞ்சு சுன்னத்து தொழுதிக்கிறாங்க. எனவே இப்போ ரசூலுல்லா ஒட்டகத்தில் பயணம் செஞ்சு செஞ்சு சுன்னத்து தொழுதிக்கிறண்டா, தொழுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிடலண்டா, இப்போ சுன்னத்து தொழுகிற நேரம் கிப்லாவை முக்கியமாக பார்த்தில்லைன்றது அதுலேருந்து விளங்குது. எனவே அப்போ இவ்விடத்தில் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்கிறன் நினச்சிக்கொண்டு அங்கே எந்த திசையை நோக்கியும் இந்த என்ன செய்யலாம், சுஜூத் செய்யலாம்ன்றது இமாம் குருத்துபி அவர்களது வாது. அப்போ நாங்கள் இங்கே சொல்ல வர கருத்து, அதாவது நிர்பந்தத்தின் போது பாவமான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கூட இஸ்லாம் அனுமதிச்சிப்பது காட்டும் மார்க்கம் எவ்வளோ தூரம் இலகுபடுத்துதுன்ற கருத்து. அதே நேரம் குர்ஆனில் வரம்பு மீறுவதை தடுத்து வந்துள்ள வசனங்கள், உதாரணமாக யா அஹ்லல் கிதாப் லா தக்லு ஃபி தீனிக்கும் சூரத்துல் நிசாட 171, அல்லது சூரத்துல் மாயிதாட 87. இதை சொல்கிறது பொருத்தம். இந்த ஒரு சஹாபி ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாரார், வந்து சொல்கிறாரு இறைச்சி திண்டா எனக்கு சரி கஷ்டம் ஆகி, இறைச்சி திண்டா நான் உணர்ச்சி வசப்படுறேன், என்னை ஆசை ஆட்கொள்கிறது, எனவே நான் என்ன செய்கிறேன்டா, எனக்கு இறைச்சி ஹராமுன்ன முடிவுக்கு வந்துட்டேன். இந்த நேரத்தில் தான் நாம் யா யுஹல்லதீ நாமனும் லா துஹர்ரிமு தையிபாத்திமா ஹல்லல்லாஹு லக்கும் வலா தாத்தது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் மோத்ததீன் இந்த வசனம் வரங்க, ரைட். எனவே அப்போ அப்படி செய்கிறத இறைச்சியை ஹராம்னு சொல்கிறது உங்களுக்கு உணர்ச்சி வருதுன்றதுக்காக இறைச்சியை ஹராம்னு சொல்லி முடிவெடுக்கிறது வரம்பு மீறல் என்று சொல்லி குர்ஆன் அங்கே என்ன செஞ்சுக்கின்றதா தடுத்துக்குது. ஹைர், அப்போ நாங்கள் இதுவரைக்கும் குர்ஆனில் இருந்து சில உதாரணங்கள் பார்த்தோம். ஹைர், இப்போ நாங்கள் நகர்றோம் ஹதீஸை நோக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பல ஹதீஸ்களுக்குது இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட உதாரணமாக அன் அஹப்பில் அதியானி இலல்லா, அல்லாஹ்க்கு மிச்சம் விருப்பமான மார்க்கம் எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஹனீஃபியா அஸ்ஸம்ஹா. இந்த அல் ஹனீஃபியா அஸ்ஸம்ஹா இந்த ரெண்டு சொற்களுக்கும் இமாம் இப்னு கையம் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸை வச்சு அரபு சமூகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் தான் ஹனீஃப் அழைக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ் வருகைக்கு முதவே, ரைட். எனவே அப்போ ஹனீஃபியா உண்டா தௌஹீதை குறிக்கு, தௌஹீதை சார்ந்திருப்பதை குறிக்கு, ரைட். சம்ஹா இலகுவானன்றது தான் சம்ஹாண்டா கருத்து. இவ்விடத்தில் சம்ஹாண்டா இமாம் இப்னு கையம் சொல்கிறார், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்ல வார கருத்து இலகுவான மார்க்கத்தை கொடுத்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹனீஃபியானது இந்த அவடத்தில் தௌஹீத நம்பிக்கையை குறிக்கும். சம்ஹான்னு வந்திருக்கிற சொல் நான் சொல்ல சட்டத்தில் உள்ள இலகு தன்மையை குறிக்கும். அதை இமாம் இப்னு கையம் இந்த ஹதீஸினூடாக விளங்கப்படுத்துகிறார். அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா, நான் என்ற அடியார்களை தூய்மையானவர்களாக தான் படைச்சிக்கிறேன். வன்னஹும் அதத்ஹுமு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அவர்களிடத்தில் வந்தனர். பஜிதாலத்ஹும் அன்தீனிஹிம், அவர்களது மார்க்கத்தை விட்டு அவர்களை திருப்பிவிட்டனர். வஹர்ரமத் அலைஹிம் மா அஹ்லல்து லஹும், நான் அவர்களுக்கு ஹலாலாக்கியவற்றை அவர்கள் ஹராமாக்கினர். வஅமரத்ஹும் அன் யுஷ்ரிகூபி மாலம் உனசில் பிஹி சுல்தானா, நான் எந்த ஆதாரத்தையும் வழங்காதவற்றை கொண்டு எனக்கு இணை வைக்க அவர்களுக்கு ஏவின என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்வதாக இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிற ஹதீஸ். எனவே இமாம் இப்னு கையும் சொல்கிறாரு அப்போ என்ன செய்யப்படாதுன்னா சிறுக்கு பில, அடுத்தது அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குறது பில என்று தான் இந்த ஹதீஸ் சொல்லுது, ரைட். அப்போ அந்த கருத்து தான் அங்கே இமிக்கு ஹனீஃபியாண்டா தௌஹீத், சம்ஹாண்டா
இலகுபடுத்தல். இலகுபடுத்தல்ண்டா அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிக்கிறத நாங்கள் கஷ்டப்பட்டு ஹராமாக போகப்படாது. ரைட். எனவே அப்போ அந்த ஹதீஸ், இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸ்கள் இந்த கருத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அளிக்கின்றன என்றதுக்கு ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இந்த தைசீரை தூண்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லா தைசீரை தூண்டி இருக்கின்ற ஹதீஸ்கள் அதற்கு இன்னொரு ஆதாரமாக சொல்லப்பட முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பள்ளியில் ஒரு நாட்டுப்புற அரபி வந்து சிறுநீர் கழித்து நேரம், சஹாபாக்கள் கோபப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லா சஹாபாக்களோடு நடந்து கொண்ட முறை, அந்த நேரம் தான் ரசூலா சொன்னாங்க, இன்னமா புயிஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபாசு முஆஸ்ஸிரீன். நீங்கள் இலகுபடுத்துவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுத்துகிற ஆட்களாக அனுப்பப்படவில்லை. எனவே அப்போ அந்த மூத்திரத்தை இல்லாமாக்குறதுக்கு அவனுக்கு அடிக்க தேவையில்லை. ரைட். அல்லது பள்ளியை விட்டு விரட்ட தேவையில்லை, இல்லாமல் அதை சுத்தப்படுத்துறதுக்கு வழி இருக்குது. அந்த வழியை கையாளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பணிக்கிறாங்க. கஷ்டப்படுத்துகிற ஆட்களாக நாங்கள் அனுப்பப்பட்டில்லை என்று சொல்லி அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லா உலுவ தஷத்துதை தடுத்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலாட்ட வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ் தூதரே, நான்டா சுபஹுக்கு போகிறேன். ஏன் தெரியுமா? பள்ளியில் தொழுவிக்கிற ஆள் இருக்கிறாரே, அவர் நீண்ட நேரம் தொழுவிக்கிறார். உங்களுக்கு தெரியும், சிலர் தனியாக தொழுகிற நேரம் குல்லுவல்லாம் மின்னாத்தேனாம். தொழுவிக்க கிடைச்சா அம்மை நாதி ஆத்தெல்லாம் வரும். ரைட். சாபாக்களை பிடில்ல, பள்ளியில் தொழுவிக்கிற நேரம் மிச்சம் நீட்டி ஒருவர் தொழுவிக்கிறார். இதால் நான் சுபக தொழுவிக்கு போகிறேன்னு இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த டைமில் கோபப்பட்டது மாதிரி கோபப்பட்டதை நான் காணலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களில் மார்க்கத்தில் வெறுப்பை ஏற்படுத்துகிற ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களில் யாராவது தொழுவித்தால் ஃபல் யத ஜவ்வஸ், கொஞ்சமாக ஓதட்டும். இவ்வளத்தில் தஜவ்வதண்டா ஓதரத்தை குறைக்கட்டும்ன்றது தான் கருத்து. அதுக்கு ஆதாரம் இன்னொரு ஹதீஸ், அபூபக்கர் இப்னு அபிஷைபா என்ற இமாம் அறிவிக்கிறார், இப்னு சாபித் என்பவர் அறிவிப்பதாகும், ஒரு முறை ரசூல்லா தொழுவிச்சு கொண்டிருந்தார். தொழுவிச்சு கொண்டிருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்தில் ஏறத்தால் 60 வசனங்களை கொண்டு ஒரு சூறாவை ஓதினாங்க. ஏறத்தால் 60 வசனங்களை கொண்டு ஒரு சூறாவை ஓதினாங்க. இப்போ அடுத்த ரக்காத்துக்குள்ளே புல் அழுகுது. புல் அழுகிற சத்தம் கேட்டோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ரக்காத்தில் ஓதினது 3 வசனங்கள் தான், 3 ஆயத்துகள் தான். எனவே தஜவ்வதுண்டா அந்த இதைத்தான் குறிக்கும், ஓதுரத்தை குறைக்கணும் என்ற கருத்தை தான் அது குறிக்கும். ரைட். எனவே அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கோவப்பட்டண்டு ரசூலா சொன்னாங்க, ஃபையுக்கும் மா ஃபல்லா பின்னாஸ் ஃபல்ய தவ்வஸ், உங்களில் யாரும் தொழுவிக்கிறண்டா குறைவாக ஓதட்டும். ஏண்டா? ஃபைன்ன ஃபீஹிம் அல்லாஃப் வல் கபீர் வதல்ஹாஜா, பலவீனர்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, தேவையுள்ளார்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடமையாக கூடாதுன்றதுக்காக சில விடயங்களை விட்டிக்கிறாங்க. உதாரணம் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய உதாரணங்கள் இருக்குது. வேறொரு உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிற நேரம் மிச்சம் மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு போகிறாங்க. போன ரசூலுல்லா கவலையோடு திரும்பி வந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், நல்லாட தூதரே, என்ன நடந்துட்டு, ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் இப்படி செஞ்சிக்கப்படாதா என்று நான் விரும்புகிறேன். என்னது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஃபாவில் தவாப் செய்கிற நேரம் என்ன செஞ்சிக்கிறாங்கன்றா, இந்த தவாப் செஞ்சு போட்டு கஃபாவோட உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. நான் ஒன்றை செஞ்சால் எனக்கு பின்னால் வார ஆட்கள் ஒரு சுண்ணாவாக அதை எடுப்பாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, இன்னி அஹாஃபு அன்னகூனா அத்அப்து உம்மத்தி மிம்பாதி,
எனக்கு பின்னால் வார சமூகத்தை உம்மத்தை நான் கஷ்டப்படுத்திட்டேனோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ரைட், அப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சுமையாக அமையப்படாது என்றதுக்காக சிலதை விட்டிருக்கிறாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ் எவ்வளோ தூரம் தைசீருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கப்படுத்துகிற நேரம் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இலகுவானவர்னு சொல்லி. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் அனைவருக்கும் தெரிந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட ரெண்டு விஷயங்களை கொடுத்து ஒன்றை தெரிவு செய்ய சொல்லி சொன்னால் லேசானத்தை தான் தெரிவு செய்வாங்க, பாவம் இல்லாட்டி. இதை விளங்கப்படுத்துகிற நேரம் இமாம் காலி இயால் அவர்கள் சொல்கிறார்கள், ரெண்டு தண்டனையை கொடுத்து இதில் ஒரு தண்டனையை தெரிவு செய்ய சொல்லி சொன்னால் ரசூலுல்லாஹ் லேசானத்தை தான் தெரிவு செய்வாங்க. அதே மாதிரி காவிர்களை கொல்வதா ஜிஸியா எடுப்பதா என்று தெரிவு செய்ய சொல்லி சொன்னால் இவரத்தில் ரசூலுல்லாஹ் ஜிஸியாவை தான் தெரிவி லேசானத்தை தான் தெரிவு செய்வாங்க. ரைட், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெப்பம் ஒன்றை கஷ்டப்படுத்தாமல் லேசாக செய்கிறதா அல்லது கஷ்டப்படுத்துகிறதா என்று வார நேரம் லேசானதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எல்லாத்துலேயுமே தெரிவு செய்தார்கள் என்று சொல்லி இந்த இவர் சொல்கிறார். அபூபர்தா அல் அஸ்லமி என்ற சஹாபி ஈராக்கில் அகுவாதன நதிக்கரையில் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகிற நேரம் அவர் ஒட்டகத்தில் கயிறு அவர கையில் வைக்குது. அவர் தொழுகிற நேரம் ஒட்டகம் அங்கே இங்கே போகுது, இவரும் அங்கே இங்கே வைத்து வைத்து தொழுதார். இதை ஒரு ஆள் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டு இருந்துட்டு துவா கேட்டார், அல்லாஹும் அஹ்தி ஹாத ஷேக் வ கைஃப யுஸல்லி, யா அல்லாஹ் இந்த மனுஷனை நீ அவமானப்படுத்து, இந்த வயசாளியை நீ அவமானப்படுத்து, எப்படி இவன் தொழுகிறான். பிறகு இதுவும் அபூபர்தா அல் அஸ்லமி கேட்குது, கேட்டு கேட்டு தொழுதார். வந்து சொன்னார், நான் ரசூல்லாவோட 6 அல்லது 7 அல்லது 8 யுத்தங்களில் பங்கு கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ தூரம் மார்க்கத்தை இலகுபடுத்தினார்கள் என்றது எனக்கு தெரியும். நான் ஒட்டகத்தை விட்டு போட்டு அது எங்கோ போய் அலைய அதில் அதால் நான் கஷ்டப்படுறத விட இப்படி பிடிச்சி கொண்டு தொழுகிறது எனக்கு நல்ல முடி சொல்லி சொன்னார். ரைட், எனவே அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தொழிற்பாடுகளை சஹாபாக்கள் இலகுவானவை என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஹைர், நான் டைம் எடுக்கிறேன் நினைக்கிறேன், இன்னும் 1-2 சிலதுகள் சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்கள் எவ்வளோ தூரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தைசீருக்கு என்றதற்கு சில உதாரணங்கள். உதாரணமாக சொல்லுங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சயீத் பின் யசார் என்ற ஒருவரும் பெய்து கொண்டிருக்கிறாங்க. நைட்டில் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி பெய்து கொண்டிருக்கிற நேரம், இப்போ சுபஹ் ஆகிறதுக்கு பார்க்கு, சுபஹாக பார்க்குற நேரம் இவர் என்ன செய்கிறாருண்டா, இவர் கொஞ்சம் பின்னுக்காகிட்டார். யார், இந்த சயீத் பின் யசார் பின்னுக்காகிட்டார். இப்போ கொஞ்சம் சுணங்கித்தான் என்ன செய்கிறாருண்டா, திருப்பி இப்னு உமரோட வந்து சேர்றார். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எங்கே வாப்பா போனீங்க? சொன்னார், சுபஹாக போகுது, எனவே நான் வித்திரு தொழுதேன், உன் ஒட்டகத்தில் இந்த இறங்கி வித்திரு தொழுதேன். இப்னு உமர், உங்களுக்கு தெரியும் இப்னு உமர் சதா இதுக்கு தான் ஃபேமஸ் ஆனால் சரி. ஆனால் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து கேட்டாங்க, யார், அந்த சயீத் பின் யசாரை பார்த்து கேட்டாங்க, ரசூலுல்லாவில் உனக்கு முன்மாதிரி இல்லையா, ரசூலுல்லா தொழுதிக்கிறாங்க வித்திர ஒட்டகம் போகிற நேரமே என்று சொல்லி அவரை பார்த்து சொன்னாங்க. எனவே நீங்கள் ஒட்டகத்தில் உங்களை வருத்தி கொண்டிருக்க தேவையில்லை, நீங்கள் ஒட்டகத்தில் இந்த இறங்கி இடம் பிடிச்சி தொழுதிக்க தேவையில்லை, ஒட்டகத்திலே தொழுது இருக்கலாம் என்று சொல்லி இது இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிற ஹதீஸ், மனஸ்காத நிமை. ஹைர், இன்னொரு உதாரணம், இந்த அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இவர் வந்து சிறுநீர் விஷயத்தில் சரியான என்னது கடுமையானால், இது இந்த ஹுதைபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டால் அவர் சொன்னார், இவர் இதை தவிர்ந்து கொண்டிக்கப்படாதா, இந்த கடுமையாக இவர் விடப்படாதா. இந்த நான் சொல்வது பொருத்தமோ தெரியாது, நான் இப்படி சொல்கிறேன், இது இமாம் புகாரி பதிவு செய்கிற ஹதீஸ். ரைட், அதுக்கு அவர் இப்படி சொன்னார், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் வச்சு ஒரு குப்பையில் சிறுநீர் கழிக்க வேண்டி வந்தது, கழிக்க வேண்டி வந்த நேரம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார். இதை சொல்லி போட்டு ஹுதைஃபா பின் யமான் சொல்கிறார், சிறுநீர் கழிக்கிற நேரம் தெறிக்கிறதுக்கு, நின்று கொண்டு கழிக்கிற நேரம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பிக்குது, தெறிக்கிறதுக்கு வாய்ப்பிக்குது. இப்போ ரசூலுல்லாவே சிறுநீரில் அவ்வளோ கடுமையாக நடக்கலை,
அந்த கடுமை இந்த அபு முசல் அஷரிக்கு எங்களை வருது உண்டது தான் இவ்விடத்தில் கேட்கப்பட்ட வீணா. அதைத்தான் ஹுதைஃபா பின் யமான் இவ்விடத்தில் பிலன்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி அபூபக்கர் உமர் மாதிரி சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, உதாரணமாக உல்ஹியா கொடுக்க வசதிக்கும் ஆனால் உல்ஹியா கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். ஏண்டா, சமூகத்தை கஷ்டப்படுத்தப்படாது, சமூகம் இதை கடமைன்னு சொல்லி விளங்கி கொள்ளப்படாதுன்றதுக்காக. ரைட், இது மாதிரி இன்னும் நான் பல உதாரணங்கள் அதுக்காக சொல்லலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு வேறொரு பகுதிக்கு போகிறேன். இன்னொரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது மார்க்கம் இலகுபடுத்தப்படணும், கஷ்டப்படுத்தப்படக்கூடாது என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு உதாரணம். ஜெய்னுல் நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை ஷேக் அக்ரமுக்கு சொன்னேன். ஜெய்னுல் ஆபிதீன் என்ற இமாம் மகனுக்கு சொன்னாராம், எனக்கு இன்னொரு உடுப்பு வாங்கிதாடா டொய்லெட் போகிறதுக்கு. பாத்ரூம், அதாவது நான் சொல்ல டொய்லெட்டுக்கு போகிற நேரம் போகிறதுக்கு இன்னொரு உடுப்பு வாங்கிதான்னு சொல்லு. காரணம் கட்டிக்கு ஏன் இன்னொரு உடுப்பு கேட்குறார்? இந்த இப்படி தானே பாலைவளத்தில் வைத்தானே குந்தோணும், குந்துற நேரம் அதில் மொச்சிற இமேலையும் வந்து மொக்கிற உடுப்பிலை. எனவே அப்போ டொய்லெட் போகிறதுக்கு வேறொரு உடுப்பையும் தான் நல்லன் தானே, அது பேணுதல் தானே என்று அவர் யோசித்தார். யோசித்து தான் மகன்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு உடுப்புன்னு வாங்கித்தான்னு சொல். சரி, பிறகு சொன்னார், இல்லை வானம் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதே உடுப்போடு தானே வெயிட் வந்திக்கிறாங்க. எனவே அப்போ நான் வேறொரு உடுப்பு இதுக்கு வாங்குறது என்னது? தைசீர் இல்லாமலாக்குறது அமை ஹைர். எனவே அப்போ தைசீர்னா என்னன்றது அறிமுகப்படுத்துகிற, அதே நேரம் அதோட முக்கியத்துவத்தை சொல்கின்ற பொறுப்பு தான் எனக்கு தரப்பட்டுச்சு. உதாரணங்கள் நிறைய இருக்குது, நான் நினைக்கிறேன் உதாரணங்களை தவிர்த்து எனக்கு தரப்பட்ட அந்த தலைப்பை இதோட நான் முடிக்கிறேன். வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஜஸாகுமுல்லாஹ் கைரன் கைரல் ஜஸா. ஷேக் அப்பாஸ் அவர்கள் எங்களுக்கு தைசீர் என்று சொன்னால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற அந்த கருத்தை உண்மையிலே மிச்சம் தெளிவாக எங்களுக்கு இலகுவாக புரிஞ்சு கொள்கின்ற வகையில் அந்த கருத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார். அவர் உண்மையிலே அந்த முன்வச்ச விஷயங்களில் தைசீர் என்று சொன்னால் என்ன என்ற அந்த வரை விளக்கணத்தை எங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் குர்ஆன் இந்த கருத்தை எப்படி எங்களுக்கு பேசுகிறது, குர்ஆன் தைசீர் என்பதை எப்படி வலியுறுத்துகிறது. இப்போ குர்ஆன் நேரடி வசனங்களூடாக அதை வலியுறுத்துகிறது. அதே போல் அந்த சிரமத்தை எப்போவுமே அல் குர்ஆன் விரும்பலை. குர்ஆனுடைய அந்த தைசீருக்குரிய மன்ஹஜ் என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் நேரடியான வசனங்கள் அதை வலியுறுத்தி இருக்கின்றன. அதே போல் ரஃபுல் ஹரஜ், அந்த சங்கடம் கஷ்டத்தை அது இல்லாமல் செஞ்சிருக்கிறது. அதே போல் நிர்பந்த சூழல்களில் எங்களுக்கு சலுகை வழங்கியிருக்கிறது. அதே போல் அந்த வரம்பு மீறலை தடை செய்திருக்கிறது. இப்படியான இந்த அணுகுமுறைகளூடாக அல் குர்ஆன் இந்த இலகுபடுத்தலை வலியுறுத்தியிருக்கிறது என்றதை சொல்கிறேன். அதே போல் ஹதீஸிலிருந்தும் நிறைய உதாரணங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தினார், எப்படி இந்த தைசீர் வலியுறுத்தப்படுகிறது என்று. அதுபோல் சஹாபாக்களுடைய வாழ்விலிருந்து உதாரணங்கள், அதுபோல் கடைசியாக சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த இமாம்களுடைய வாழ்க்கையிலிருந்த உதாரணங்கள், இந்த உதாரணங்கள் ஊடாக தைசீர் என்று சொல்கின்ற அந்த கருத்தை எங்களுக்கு இவர் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார். நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னர் சகோதரர்கள்ட்ட ஏற்கனவே சொன்னது போல் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். இந்த தலைப்பு சம்பந்தமான உங்களோட கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சு முன்னால் தருவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கடைசி அமர்வாக அந்த கேள்வி பதில் அமர்வை நடாத்துறதுக்கு இருக்கிறோம். அதில் உங்களோட கேள்விகள் ஏற்கனவே இங்கே முன்கொண்டு வரப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அந்த செஷனை நடாத்துவது மிச்சம் இலகுவாக இருக்கும். ஆனால் நாங்கள் முடித்து கொள்றது முந்தி முன்வைக்கப்பட்ட அந்த தலைப்பு தொடர்பாக இரண்டு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொண்டு போகிறது நல்லமன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் சுருக்கமாக வளவாளர் அவர்கள் பதில் தந்தால் நல்லதென்று கருதுகின்றேன். முதலாவது, அதாவது இலகுத்தன்மை என்பது ஷரியத் வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையான விஷயம்தான். இதில் கொஞ்சம் இந்த பக்கத்தை சொல்லலும் என்றால், இலகுத்தன்மை என்பதை நாங்கள் கடைபிடிக்காமல் போனால் என்ன விளைவு வரும், அது என்ன பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்றது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமாக இருந்தால் நல்லாக இருக்கும். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது,
இப்போ நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தை பொறுத்த வரையில் இதோட முக்கியத்துவத்தை நாங்கள் எப்படி உணர்த்தேயும், பொதுவாக ஷரியத் கோட்பாட்டு ரீதியாக இதை விளங்கப்படுத்துகிறது, அது தெளிவான விஷயம். நாங்கள் வாழுகின்ற காலத்தில் இதோட முக்கியத்துவம் எப்படி விளங்கப்படுத்தப்படலாம் என்ற சம்பந்தமாகவும் கொஞ்சம் அந்த தெளிவொன்று தர முடியுமாக இருந்தால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிசாக்முல்லா கைர். முதலாவது கேள்வி, அதாவது தைசீர் கடைபிடிக்கப்படாத போது வார பாதிப்புகள், அல்லது அதை இப்படி சொல்லலாம், தைசீர் இல்லாட்டி ஒன்று தஷத்துது வரும் அல்லது தஸ்தீது வரும், அதாவது கடின போக்கு வரும், அல்லது தசாகுல் வரும், முன்னது கேலஸ் கவலையினமான அந்த போக்கு வரும், ரைட், எதையும் பொருட்படுத்தாத போக்கு வரும், ரைட். இது வந்துச்சுண்டா, அதாவது கடின போக்கு வந்துச்சுண்டா, தைசீர் இல்லாத நேரம் வாரது கடின போக்கு, கடின போக்கு வார நேரம் முக்கியமாக மூன்று பிரச்சனைகள் அங்கே இருக்குது, மூன்று பாதிப்புகள் இருக்குது. ஒன்று என்ன நடக்கும்டா, பேணுதல் என்ற பேரில் எடுத்ததையெல்லாம் ஹராம்னு சொல்ல போவோம், சரிந்தா, அதாவது சத்து தரா, தீமைக்கு இட்டு செல்கின்ற அனைத்து வழிகளும் தடுக்கப்படும். உதாரணமாக சொல்லுங்க, இப்போ சிலர் இப்படி சொன்னாங்க, இந்த சலூனுக்கு போகப்படாதாம், சலூனுக்கு போகிறது ஹராமா, ஏ சலூனுக்கு போகிறது ஹராம், சத்தன் லி தராய், சலூனில் தாடியும் வலிக்கலும் தானே, தாடியும் வலிக்கிற இடம் தான் சலூன். இப்போ நான் சலூனுக்கு போனால் சில வேலை என்ன தாடியை வலித்து கொள்றதுக்கு வாய்ப்பு, எனவே அப்போ சத்தன் லி தரியா என்ன செய்யப்படாதுண்டா, சலூனுக்கு போகப்படாது. இப்படி இந்த சத்துன் லி தரியா, இப்போ உண்டால தீமை கண்டிப்பாக வருமுண்டா தான் என்ன செய்யப்படணுமுண்டா, அது தடுக்கப்படும், அந்த வழி தடுக்கப்படும், சலூனுக்கு போகிறதால கண்டிப்பாக அது நடக்கும்டா. இப்போ அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது சரி வரும், ரைட். ஆனால் நான் சொல்ல அது நடக்க போகிறது இல்லை, அது நடக்க போகிறது சுவர் இல்லை, அப்படி இருக்கிற நேரம் உண்ட அப்படி அடித்து ஹராமுன்னு சொல்லி சொல்ல போகிறது கூடாது. எனவே அப்போ அந்த அந்த ஹராத்துக்கு இட்டு செல்லும் வழிமுறைகளும் ஹராம் உண்ட வழியை கடைபிடித்து அளவு மீறி போகிறதுக்கு தஸ்தீத் வந்து தைசீர் இல்லாமே வந்து காரணமாக அமையும். அதே மாதிரி அதால் வர இன்னொரு விளைவோ, ஹதீஸ்ட குர்ஆன் வசனத்தில் வெளிப்படையை மட்டும் பிடிச்சி கொண்டிருப்பாங்க, நோக்கத்தை பார்க்க மாட்டாங்க. உதாரணமாக சொல்லுங்க, இப்போ எங்களோட சமூகத்திலையும் உள்ள ஒரு பிரச்சனை, சதகத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் தானியத்தை கொடுக்குறதா அல்லது பணத்தை கொடுக்குறதா, ரைட். சதகத்துல் ஃபித்ர் ரசூலுல்லா எந்த அமைப்பில் கொடுத்தோ அந்த அமைப்பில் தான் கொடுக்கும், ரசூலுல்லா அதுக்கு பின்னால் என்ன நோக்கத்தை வச்சுருந்தாங்க, இந்த உதாரணமாக அகுநூகம் ஃபீஹாதல்யவும் என்று சொல்லி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்தில் சாப்பாடு தான் தேவை, சாப்பாடு கொடுத்தா வேறு யார்ட்டையும் சாப்பாடு வைத்து கேட்க வேண்டிய தேவைக்கல்ல. எனவே அப்போ இன்றைக்கு அரிசி எல்லாத்தையும் மீக்குது, பெருநாளைக்கு உடுப்பு வாங்கத்தான் ஜல்லி இல்லாமல் மீக்குது, பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறது தான் அவண்டு வண்டை போய்த்து கை நீட்ட வண்டிக்குது. எனவே அப்போ அங்கே நோக்கம், நோக்கத்தை பொறுத்தவரையில் நோக்கம் பார்க்கப்படுவதில்லை இதில், இதாக இந்த கூடைக்கிற நேரம். நான் நினைக்கிறேன் வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் சொன்ன உதாரணத்தை இடத்துல இன்னும் சொல்கிறது பொருத்தம். உதாரணமாக அந்த நோக்கத்தை பார்க்காமல் வசனத்தை மட்டும் பார்க்குறதுக்கு நான் முந்தி சொன்ன ஒரு கதை, இமாம் இப்னு ஹதம் இப்படி ஒரு ஃபத்வா சொன்னார், ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஒரு ஆற்றில் குளிக்கிறார் அல்லது குளத்தில் எப்படியோ குளிக்கிறார், தண்ணி ஆற்றுல அல்ல தண்ணி தங்கிக்கிற ஒரு இடத்துல குளிக்கிறார், குளிக்கிற நேரம் அடிச்சு விட்டார் சிறுநீர், இப்போ இவர் குளிப்பு கூடாது என்று இப்னு ஹதம் சொன்னார். ஏ தண்ணி நஜி ரசூலுல்லா தடுத்திக்கிறாங்களாம், தண்ணி தங்கிக்கிற தண்ணியில் சிறுநீர் கழிக்க வேணும்னு சொல்லி, ஒரு ஆள் பாலியில் அடித்தார் சிறுநீர், அதை எடுத்துகிட்டு வந்தார் குளத்துக்கு வார நேரம், குளத்தில் ஊற்றி போட்டு பிறகு இப்போ குளித்தார் குளத்தில், இப்போ குளிப்பு கூடுமா, இப்படி அந்த கருத்துப்படி கூடும், ஏன்னா அவர் இங்கே இல்லை சிறுநீர் கழிச்ச ரசூல்லா தடுத்திக்கிற இங்கே இந்த சிறுநீர் கழிக்க வேணும்னு சொல்லி ரசூல்லா இதுக்குள்ளே அடிக்கல, அவர் இதுக்குள்ளே அடிக்கல சிறுநீரை, பாலியில் தான் அடித்தார், எனவே குளிப்பு கூடும்.
இப்படி தரமான ஃபத்வாக்கள் வாரத்துக்கு காரணமாக அமையும் தைசீகிற கருத்திற்கொள்ளாமை. அதே மாதிரி தனிப்பட்ட நபர்களில் அல்லது மதுஹப்பில் வெறியோடு ஈக்கிறதுக்கு தைசீர் இல்லாமே காரணமாக அமையும். உதாரணமாக சொல்லுங்கோ, ஒரு சாஹிபு துர்ருல் முக்தார் இந்த நூல்ட ஆசிரியர் ஹனபி மதுஹபை சேர்ந்தவர், மண் இருத்தகல இலா மதுஹபி ஷாஃபி யுஅஸ்ஸர், யார் மதுஹப் ஷாஃபி மதுஹபுக்கு பெய்த்தாரோ அவருக்கு தகுதீர் தண்டனை வழங்கப்படணும் என்று சொல்லிக்கிறார். ரைட், இப்படியும் அந்த மதுஹப்பில் அல்லது ஆளில் பித்து வாரத்துக்கு தைசீரின்மை காரணமாக அமையும். அதே நேரத்தில் அடுத்த சைடு எடுத்தா, தைசீர் இல்லாட்டி தசீல் வரலாம், அல்லது தைசீரில் அளவு கடந்து போனால் உரிய நான் சொல்கிற வரையறைகளை பேணாமல் தைசீரில் ஈடுபடுற நேரம் வாரது தான் இந்த இது இந்த தசாகுல். இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாங்க, உமையா காலத்தில் ஒரு மன்னர் என்ன செஞ்சுக்கிறாருண்டா, நோம்பு பிடிச்சு கொண்டு இந்த என்னது உறவு கொண்டுட்டார் வைஃபோடு. இப்போ இந்த அறிஞர்கிட்ட தீர்ப்பு கேட்டான், இவர் என்ன செஞ்சாருண்டா, அறிஞர் தீர்ப்பு சொல்லிட்டு போனார், நீங்கள் 2 மாதம் நோம்பு பிடிக்கணும்னு சொல்லு. சரிதானே, இந்த தீர்ப்பை இமாம் சாத்திபி முதல் இமாம் இப்னு தைமியா எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஏண்டா, குர்ஆன் வந்து சொல்லிக்குது இத்கு ரகபா, என்னது அடிமையை விடுதலை செய்ய சொல்லி. ரைட், அவர் அந்த ஃபத்வாவை கொடுத்துட்டு வார நேரம் ஆட்கள் கேட்டாங்க, நீங்கள் ஏன் பாப்பா அவருக்கு அப்படி சொன்னீங்க, 2 மாதம் நோம்பு பிடிக்க சொல்லி, நீங்கள் அடிமையை விடுதலை செய்ய சொல்லி குர்ஆன் சொல்லுது தானே ஃபஸ்ட்டுக்கே, அதை சொல்லி கேளுந்தானே. அதுக்கு அவர் சொன்னார், இவன்ட்டு எவ்வளோ அடிமைக்குது, எனவே அப்போ இவன்ட்டு எவ்வளோ அடிமைக்கு அவன் ஒவ்வொன்றாக விடுவான், நோம்பு பிடிக்கிறவனுக்கு கஷ்டம், எனவே தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி. அதை அவர் 30 அடிமையை இந்த 30 நாளும் நோம்பில் அப்படி ஈடுபட்டு விட்டு 30 அடிமையை விட்டுவிட்டா சமூகத்துக்கு எவ்வளோ நன்மை அறிந்திக்கும்னு தான் அதை விமர்சிக்கிறாங்க. எனவே குர்ஆன் எதற்கு முன்னுரிமை கொடுத்ததோ அதற்கு அவர் முன்னுரிமை கொடுக்கலாம் அந்த அறிஞர். இப்படி தசாகுலா நடக்கிறதுக்கு இந்த இஸ்லாத்துல யுசுர கருத்திற்கொள்ளாமை காரணமாக அமையும். இதை வச்சு கொண்டு தான் நவீன உலகத்தில் கூட பலர் வட்டி விபச்சாரம் மதுபானம் இதெல்லாத்தையும் கூட ஹலாலுன்ற சொல்கிற லெவலுக்கு போகிறாங்க. அடுத்தது இப்படி ஒன்றுக்குது, அடுத்தவன் செய்கிறானே, உதாரணமாக சொல்லுங்களேன், ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆள் அவர் சிகரெட் குடிக்கிறார், எனவே அப்போ நாங்களும் குடிக்க. இந்த முடிவுக்கு வாரத்துக்கு அறிஞர்களில் தவறுகளை பின்பற்றத்துக்கு இந்த தைசீரை ஏற்றுக்கொள்ளாமல் தசாகுல் போக்கில் ஈக்கிறது காரணமாக அமையும். அதே மாதிரி சரியாட கட்டளைகளை மீறுறத்துக்கு தந்திரங்களை கையாள்வதற்கும் இந்த தைசீரின்மை காரணமாக அமையும். எனவே அப்போ நான் நினைக்கிறேன் முதலாவது கேள்விக்கு சுருக்கமான பதில் அது. அடுத்து 2வது கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு, தைசீரால் முன்னது நவீன உலகத்தை பொறுத்தவரையில் தேவை. இப்படி தான் இப்போ மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லிக்கிற எண்ணத்துக்கு ஒன்று எங்களோட நன்மைக்கு, எங்களோட நன்மைக்கு தான் மார்க்கம் மஸ்லஹா தான் தரப்படும். அடுத்து மார்க்கத்தை தந்திக்கிற அமுல்படுத்துறதுக்கு. ரைட், எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் மார்க்கத்தை கஷ்டப்படுத்துகிறோமோ அந்த அளவு தூரத்துக்கு என்ன நடக்கும்டா, மார்க்கம் பின்பற்றப்படாமல் போகும். உதாரணம் ஒன்று நான் சொல்கிறேன், இதா விடுங்களே, இது உதாரணமாக எந்த தனிப்பட்ட ஒரு உதாரணம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு. உதாரணமாக எந்த பாபா மௌத்தா போகிறார், எந்த ஊர் இருக்கிற ஒரு குக் கிராமத்தில், உங்களில் பலருக்கு தெரியும். அப்போ வீட்டிலேருந்து டொய்லெட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ நான் உம்மாக்கு சொல்லிட்டு வந்துட்டேன், உம்மா நீங்கள் இதாக ஆகிக்கணும்னு உம்மாக்கு இதாவை பற்றி விளங்கப்படுத்திட்டு நான் வந்துட்டேன், மறைக்க ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லிட்டு வந்துட்டேன். பள்ளிவாசல் ஹசரத் என்ன செஞ்சுக்கிறாருன்னு அடுத்த நாள் வந்து ஓலையெல்லாம் வாங்கி, அவர் என்ற கூட்டாளி, சரி ஓலையெல்லாம் அவர் சல்லி கொடுத்து வாங்கி அந்த பெரிய அளவுக்கு மறைஞ்சு இந்த ஓலை பள்ளி ஹசரத் வாங்கி கொடுத்த சுட்டிச்சாரி. நான் சொல்ல வார, இது ஏலாத எவ்வளோ பேர் என்ன செய்வாங்க, இதாவை விடுவாங்க, ஏன் இதாகிக்கே இல்லை, அவ்வளோ கஷ்டம். எனவே மார்க்கத்தை எந்த அளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்துகிறோமோ அந்த அளவு தூரத்துக்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இஸ்லாம் மாறும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்குள்ள குற்றச்சாட்டு தீவிரவாதிகள்ன்றது. ரைட், எதையும் கஷ்டப்படுத்துகிற ஆட்கள்னு சொல்லி. எனவே அப்போ இஸ்லாத்தை எந்த அளவு தூரம் இலகுபடுத்தே இல்லமோ, நாங்கள் ஏற்கனவே ஷேக் சொன்னது போல் இஸ்லாம் சொல்லி இருக்கிற கருத்துக்களை குறைஞ்ச ரிஸ்கில் அடைகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நாங்கள் சமூகத்துக்கு காட்டி கொடுக்க இல்லமோ,
அந்த வழிமுறைகள் அப்போ இந்த சூழலில் கண்டிப்பாக காட்டி கொடுக்கப்படணும். பட்டா தான் உண்டு, நிறைய பேர் இஸ்லாத்தை விரும்பி பின்பற்றுவாங்க உண்டு. அடுத்தது அடுத்த சமூகங்களில் கூட இஸ்லாத்தை பற்றி உள்ள தவறான மனப்பதிவுகளை நாங்கள் இல்லாமலாக்கக்கூடியதாக அமையும். ஜசாக்குமுல்லா ஹைரன். அந்த கேட்கப்பட்ட இரண்டு கேள்விகளுக்கும் சகோதரர்கள் தெளிவாக பதில் தந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது, அதாவது இந்த தைசீர் என்ற இந்த 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 கோட்பாடு அல்லது இந்த விஷயம் எங்களோட அமுல்ல நாங்கள் அதை எங்களோட நடைமுறையில் நாங்கள் அதை பிரயோகிக்காவிட்டால் என்ன விளை வரும், அதுக்கு நிறைய உதாரணங்கள் அவர் சொன்னார். அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அதாவது அந்த தைசீரை நாங்கள் சரியாக அந்த புரிஞ்சு கொண்டு அதை அமுல்படுத்தாமல் போகின்ற நேரத்தில் அல் குர்ஆனுடைய வெளிப்படையான அல்லது குர்ஆன் சுன்னாவினுடைய வெளிப்படையான கருத்துக்களோடு நாங்கள் சுருங்கி போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அந்த வெளிப்படையான கருத்தை மட்டும் புரிஞ்சு நாங்கள் நடந்த செயற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு கருத்தை சொன்னார் இப்னு ஹஸ்முனுடைய அந்த உதாரணத்தை பயன்படுத்தி. அந்த இப்னு ஹஸ்ம் என்று சொல்கிற நேரத்தில் எனக்கும் ஒரு இன்னொரு உதாரணம் ஒரு ஞாபகத்துக்கு வந்தது, அது உங்களோட பரிமாறிக்கொள்கிற நல்லவன் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிக்ரு துஸ்தஸன் வ இப்னுஹா சம்துஹா. ஒரு அதாவது ஒரு திருமணம் முடித்தல் என்ற விஷயத்தில் பொறுத்தவரையில் ஒரு ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவடத்தில் விருப்பம் கேட்கணும், உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட கணவர் இவர் விருப்பமா என்றது கேட்கப்படுவோம். அவ பெரும்பாலும் நேரடியாக வெக்கத்தின் காரணமாக வாய் மூலம் சொல்ல மாட்டாள். அப்போ அவட விருப்பம் எப்படி என்றால் அவள் மௌனம் சாதிக்கிறது தான் அவட விருப்பம் என்று சொல்லி அந்த ஹதீஸ் சொல்கிறது. இமாம் இப்னு ஹஸம் இது இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் சொல்கிறார், தப்பித்தவறி அந்த பொம்பளை புள்ள வாயை திறந்து எனக்கு விருப்பம் என்று சொல்லிட்டா திருமணம் பாத்தில் ஆயிடுபட்டு சொல்லுவார். ஏனென்றால் அந்த நேரடியாக அந்த லாகிரை மட்டும் பார்க்குறதுனால வருகின்ற விஷயம். இதில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த சிலரிடத்தில் இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கிறேன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் ரசூல்லா ஒரு ஒட்டகத்தில் வருகிறார், சஹாபாக்கள் கொஞ்சம் பேரும் வராங்க, ரசூல்லாவுடைய மனைவியுடைய சகோதரி அஸ்மார் அலி அல்லாஹன்னு அவர் அந்த அவ தோட்டத்தில் வேலை செய்துட்டு ஒரு பெரிய கூடையை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மார் அலி அல்லாஹன்னு பார்த்து சொல்கிற, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஆட்சேபனை இல்லைண்டா இந்த ஒட்டகத்தில் ஏறிக்கொள்ளலாம், என்னோட ஒட்டகத்தில் ஏறிக்கொள்ள நான் கொண்டு போய் விடுறேன். இப்போ ரசூல்லா இப்படி கேட்டார், அஸ்மார் அலி அல்லாஹு அவர்கள் சொன்ன என்னுடைய கணவர் மிச்சம் ரோஷக்காரர், அதனால் நான் உங்களோட வரல, நீங்கள் போங்க, நான் நடந்தே வாரனு சொல்லி இப்போ ரசூல்லா பேசாமல் போயிட்டார். நாங்கள் லாகிரை வச்சு தீர்மானம் எடுக்கிறதாக இருந்தால் இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கலும் யாரும் தன்னை வைஃப்ட தங்கச்ச அல்லது தாத்தவை பைக்கில் பின்னால் வச்சு கூட்டிகிட்டு போகிறது ஆதாரம் எடுக்கலாம். லாகிரை மட்டும் வச்சு நாங்கள் எடுத்தோம்னா அது பெரிய அபாயங்களை கொண்டு போய் பிடிச்சிடும். அப்போ எனவே அந்த இந்த அந்த இந்த தவறு நடக்கும். நாங்கள் அந்த ஷரியாவினுடைய அந்த சரியான அந்த ஒழுங்குகளை புரிஞ்சு கொள்ளாமல் போகின்ற நேரத்தில் இந்த தவறு நடக்க முடியும். அப்போ அந்த அந்த வகையில் அந்த அதாவது தைசீர் என்ற அந்த கோட்பாட்டை நாங்கள் சரியாக அமுல்படுத்துதல் என்று சொல்வது எந்த அளவு முக்கியமானது என்பது அவர் வலியுறுத்திய விஷயம் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், சகோதரர்கள் உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகளை பதிவு செய்து எங்களுக்கு தாங்க, நாங்கள் கேள்வி பதில் அந்த செக்ஷன் அந்த அந்த செஷனில் தெளிவாக இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பாட்டாளர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வருவோம். அடுத்த அறிவுறுத்தல்களை இன்ஷா அல்லாஹ் ஏற்பாட்டாளர்கள் உங்களுக்கு இப்போ வழங்கி வைப்பார்கள்.